लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगि संदष्ट जीव जीवातवे नमः आचार्य स्वान्तवक्तारम् अभिराम वराभिदं श्रीकृष्ण तनयं वंदे जगद्गुरु वरानुजं द्राविडाम्नाय हृदयं गुरुपर्वक्रमागतम् ரம்யஜாமாதிருதேவேன தரிசிதம் கிருஷ்ணசூனுனா. இந்த ஸ்லோகங்களெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையில் வடக்கு திருவீதி பிள்ளை என்னும் ஆச்சாரியருடைய இரண்டு திருக்குமாரர்களை பற்றியது. ராமானுஷர் 11வது நூற்றாண்டில் எழுந்துருளியிருந்தார். அவருக்கு அடுத்தது எம்பார் எனும் கோவிந்த பெருமாள் ஆச்சாரிய பதவியை வகித்தார். எம்பாருடைய சிஷ்யர் ஸ்ரீ பராசர பட்டர், பட்டருடைய சிஷ்யர் மாதவாச்சாரியர்னு இயற்பெயர் கொண்ட நஞ்சியர், நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பூர் வரதாச்சாரிய சுவாமி நம்பிள்ளை, நம்பிள்ளை திருவாய்மொழிக்கு ஈடு 36,000 படிங்கிற விபுலமான விளக்கமான உரை சாதித்தார், அதை உபன்யசித்தார். அப்போது அவருடைய சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளை கிருஷ்ணபாதர்னு அவருக்கு பேர். அந்த சுவாமி தினப்படி காலக்ஷேபத்துக்கு வந்து வீட்டுக்கு திரும்பின பிற்பாடு கேட்டதெல்லாத்தையும் எழுதி வைப்பார். ஒரு எழுத்து உற்றுடாமல் எந்த கருத்தையும் விடாமல் எழுதுவார். வடக்கு திருவீதி பிள்ளைக்கு ரெண்டு குமாரர்கள் பிறந்தனர். அதில் மூத்தவருக்கு பிள்ளை லோகாச்சாரியர்னு திருநாமம், லோகாச்சாரியர்னு சொல்லுவது. அவருடைய தம்பிக்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அப்படின்னு திருநாமம். பிள்ளலோகாச்சாரியர் காஞ்சி தேவப்பெருமாளுடைய மறு அவதாரமாகவே கொண்டாடப்படுபவர். அவர் அஷ்டாதச ரகசியங்கிற அப்படிங்கிற கிரந்தத்தை சாதித்தார். 18 ரகசிய நூல்கள். ரகசியம்னு சொன்னாலே திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இதை பற்றினதாக இருக்கும், அல்லது அர்த்த பஞ்சகத்தை பற்றி இருக்கும். பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், அவன் அடையறதுக்குண்டான உபாயம் வழி எது, அடைய ஒட்டாமல் இத்தனை ஆண்டுகளாக எது தடுக்கிறது நம்மளே, அடைஞ்சு என்ன பண்ண போகிறோம், இந்த அஞ்சத்தான் அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவோம். மிக்க இறைநிலையும், மெய்யாம் உயிர்நிலையும், தக்க நெறியும், தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும், ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல். இது திருவாய்மொழிக்கு இருக்கிற தனியர். அதில் சுவாமி நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியில் அர்த்த பஞ்சகத்தையும் விளக்கிறார் அப்படின்னு இந்த தனியன் சொல்லுகிறது. அதெல்லாத்தையும் விளக்கிறதுக்கு தான் ஆச்சாரியர்கள் ரகசிய நூல்கள் எழுதுகிறார். சுவாமி வேதாந்த தேசிகன் எத்தனையோ ரகசிய நூல்கள் சாதித்தார். ரகசியத்ரய சாரம் அப்படிங்கிறது பெரிய நூல், அதுதான் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகத்தை விளக்கமாக சொன்னார். அதை தவிர சில்லற ரகசியங்கள் அப்படின்னு நிறைய நூல்கள், தத்துவத்ரய சுலகம், தத்துவ மாத்ருகா என்னும் தத்துவங்களை பற்றி, ரகசியங்களை பற்றி, இதெல்லாம் ரகசிய நூல்களில் இருக்கும். பொதுவாக இது உபன்யாசங்களுக்கு வராது. பொது மேடையில் பேசப்படுறதுக்கு இந்த நூல்கள்லேருந்து எடுத்துக்க மாட்டான். ஒரு ரெண்டு கருத்தை சொல்லுவாளே தவிர அந்த நூலை வாசித்து அர்த்தம் சொல்கிறதுங்கிறது காலக்ஷேப முறையில் தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஸ்வரூபத்தோடு வரணும், அதுக்கு தகுந்த ஈடுபாட்டோடு வரணும், மெனக்கெட்டு கேட்கணும், கேட்டதெல்லாம் மனசில் குறிச்சிக்கணும், திரும்ப பார்க்கணும், அப்போ தான் அது என்னதுன்னு புரியும். ஏன்னா காலக்ஷேபங்கிறது அதை கேட்டுட்டு அடுத்த அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக, உபன்யாசங்கிறது விருப்பம் வர்றதுக்காக. இதுதான் பெரிய வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். போத்தருக்கு பகவத் விஷயத்தில் ஈடுபாடே இல்லை, ஈடுபாடு வரணும், உபன்யாசம் பண்ணால் வரும். இதுதான் அர்த்தம் தான் பெருமாள்னு சொன்னால் புரிஞ்சுப்பார், இதுதான் நீன்னு சொன்னால் புரிஞ்சுப்பார். அப்போ ஈடுபாடு வந்துடும். ஆனால் அந்த ஈடுபாடு செயல்படுத்தி அனுஷ்டானத்துக்கு அளவு போகுமானால் அவ்வளவு விஷயம் உபன்யாசத்தில் கிடைக்காது. அது வியாக்கியானத்தை வாசித்தோம்னா தான், ஓ இதுதான் நம்ம அனுஷ்டானத்தில் வச்சுக்கணும், எண்ணம் இப்படி இருக்கணும், பேச்சு இப்படி இருக்கணும், செயல் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதன் மூலம் புலப்படும். அந்த வரிசையிலே ரகசிய கிரந்தங்கள் ரொம்ப ஆழமான நூல்கள்.
பதினெட்டு ரகசியங்கள், அஷ்டாதச ரகசியம் அப்படின்னு அதுக்கு பேரிடப்பட்டுள்ளது. அதை எழுதிவிட்டார். அதிலே ஆழ்வார்களுடைய பாசுரங்களுடைய பெருமை, ஆழ்வார்களுடைய பெருமை, அர்ச்சாவதாரத்தின் சீர்மை, இந்த மூணு விஷயம் சொல்கிறார். ஆழ்வார்களை இன்னார் இணையார், இன்ன சாதியில் பிறந்தார், இன்ன வரணம், இன்ன கோத்திரம், இதெல்லாம் பார்க்காதே. பரமபக்தர்கள்னு இருந்தால் அவர்களை பெருமானுக்கு சமமாக ஏன் ஒரு படி மேலே மதிக்க வேண்டும். இதுதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு என்று முதல்ல ஆழ்வார்களை பற்றி சொன்னார். எந்த இனத்தில் பிறந்தா, எந்த குற்றம், முன்னாடி ஒழுக்கிறதுதா, இதெல்லாம் பார்க்காதே. பகவத் அபிமானத்தில் ஒருத்தர் இருந்தால் அதுதான் நமக்கு உத்தேசம்னு எழுதினார். அடுத்தது தமிழ் தமிழ்னு சொல்லாதே, சம்ஸ்கிருதத்துக்குத்தான் பெருமை, தமிழுக்கு அந்த பெருமை இல்லேன்னு பேச்சு இருந்தது. அதை வன்மையாக கண்டித்தார். இல்லை, அந்த அளவுக்கு தமிழ் வேதத்துக்கு ஏற்றம் உண்டு, இது உபய வேதாந்தம் அப்படிங்கிறத சொல்லினார். மூணாவது, என்னதாக இருந்தாலும் வைகுண்டநாதனுக்கு வைபவம், க்ஷீராப்திநாதனுக்கு ஏற்றம், அவதாரங்களுக்கு பெருமை, நாம் கொடுத்த ஸ்வரணம், வெள்ளி, கல், பஞ்சலோகம், இதை வச்சுன்னு தானே விக்கிரக ரூபத்தில் பெருமாள் எழுதியிருக்கார். அப்போ அர்ச்சாவதாரத்துக்கு அவ்வளவு தான் பெருமை இருக்க முடியும். நம்ம தானே எழுந்துருளை பண்ணியிருக்கோம், பிரதிஷ்டையே நம்ம பண்ணது தானே. நடுவில் இப்போ சம்பரோக்ஷணம் வருது, பாலாலயம்னால் எல்லாம் இறக்கி விடுறோமே, சக்தி எல்லாமும் கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி விடுறோமே. அப்போ நம்ம இட்ட வழக்காக இந்த பெருமாள் இருக்கார். வைகுந்தநாதனுடைய பெருமை தனி, அப்படி இங்கே வச்சுக்க முடியாது இப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. அதை வன்மையாக இல்லைன்னு இவர் கண்டித்தார். வைகுண்டத்துக்கும் க்ஷீராப்திக்கும் என்ன பெருமையோ அதை விட மேலே பெருமை அர்ச்சாவதாரத்துக்கு. அந்த பெருமாள்லாம் எங்கே இருக்காருனே எனக்கு தெரியாது, நாம் போனால் இவரைத்தான் பிடிச்சிக்க முடியறது. ஆழ்வார்களால் பாடப்பட்ட க்ஷேத்திரங்களும் இங்கே தான் இருக்குது, ரிஷிகள் எல்லாரும் ஆசைப்பட்டதும் இங்கே தான் இருக்குது. அதனால் திவ்ய தேசங்கள் அர்ச்சாமூர்த்திக்கு பெருமை. மூணு விஷயம் ஞாபகம் வச்சுங்கோ, அர்ச்சைக்கு பெருமை, தமிழ் திவ்ய பிரபந்தத்துக்கு பெருமை, பாடின ஆழ்வார்களுக்கு பெருமை. இந்த மூணு விஷயத்தை நன்னா பண்ணி பண்ணி இந்த கிரந்தங்களில் சொன்னார். அப்படி சொல்லும்போது இது பிராமணராக பிறந்தாரா அல்லது பிராமணர் இல்லாதவர்களாக பிறந்தாளா, எல்லாமே ஆழ்வார்களில் இருக்கோ இல்லையோ. இப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், மூணு பேரும் என்ன வரணும்னே சொல்ல முடியாது. ஒருத்தர் கணத்தில் பிறந்தார், ஒருத்தர் குளத்தில் பிறந்தார், ஒருத்தர் பூவில் பிறந்தார். இதில் பிறந்துவிட்டால் அப்புறம் என்ன வரணும்னு சொல்கிறது, என்னத்தை இப்போ ஆசிரமம் சொல்கிறது, ஒன்றும் வழி இல்லையோ இல்லையோ. அதனால் வரணமே சொல்ல முடியாது அவளுக்கு. இப்போ பெரியாழ்வார், ஆண்டாள், முன்னால் இருக்கிற மதுரகவி ஆழ்வார், அப்புறம் இருக்கிற தொண்டரடிப்புடி ஆழ்வார், இவா நாலு பேர் தான் பிராமணர்களாக பிறந்தது. திருமணிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கி ஆழ்வார், யாருமே பிராமணர் இல்லை. அப்போ எல்லாமே கலந்துருக்காப்போ. இதில் தமிழ்னு மட்டும் சொல்லுவார்னால் மலையாளத்தில் குலசேகரர் பிறந்திருக்கார். சரி, ஒருவேளை பிராமண நாலாவது வரணம் மட்டுமானால் குறுக்க குலசேகர ஆழ்வார் க்ஷத்திரியராக பிறந்திருக்கார். அப்போ வரணமும் எல்லா வரணமும் இருக்குது, வரணம் இல்லாதவாளும் இருக்குது. பிறப்பு தமிழகத்தில் இருக்குது, கேரளத்தில் இருக்குது. ஆண்கள் மட்டுமானால் பெண் ஆண்டாள், அப்போ ஆணும் இருக்கிறாள், பெண்ணும் இருக்கிறாள். ஒரு செய்தி இதுலேருந்து உனக்கு புரியறதான்னு கேட்டார். இன்னார் இணையார்ன்ற வேறுபாடு பார்க்காமல் அனைவரையும் பக்தன்னு பெருமாள் ஒத்துக்கிறார். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அவருக்கு வேண்டியவனாக இருக்கிறதுனால நீ மோட்சம் போவியே தவிர, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணேன்னு கேட்டுன்றதுக்காக உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறத அந்த சுவாமி எடுத்து சொன்னார். அப்போது கொஞ்சம் ஊரில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் இது என்ன இந்த மாதிரி சொல்லிட்டார் இவர், இப்போ என்னதாக இருந்தாலும் பிராமணம் பிராமணன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்தது. அதுக்கு பெரிய பெருமாள்கிட்டையே புகார் படுத்து, இப்படியெல்லாம் இவர் புரட்சிகரமாக சிந்தனை சொல்கிறார், இதெல்லாம் சாஸ்திரப்படியாங்கிறதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு போய் சொன்னார்கள். இவர் என்ன எழுதிட்டார் புலலோகாச்சாரியர்னால், இப்போ எல்லாம் படித்து நன்னாக இருக்கிற ஒரு பிராமணன், அப்படியெல்லாம் ஒன்றும் படிப்பெல்லாம் இல்லை, சுமாராக தான் இருக்கார், ஒரு அப்ராமணன். ஆனால் இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒழுக்கமும் பக்தியும் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தால் அந்த அப்ராமணன்கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்கோ. அப்போது இவா ரெண்டு பேரையும் தராசு தட்டில் வச்சா யாரை உயர்ந்தவன் நீ சொல்லுவேனால், பகவத் அனுகிரகத்துக்கு வேண்டிய பக்தி இருக்கிற அவனைத்தான் நான் உயர்ந்தவன் சொல்லுவேன். இவன் படிச்சிருந்தா மட்டும் இவனை நான் உயர்ந்தவன் ஒத்துக்க மாட்டேன். அதைத்தான் ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் மேம்பொருள் பாட்டுக்கு மேலில் பாட்டுக்கள்னு சொல்லுவார். திருமாலையில் 38வது பாசுரம், மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரை சரிந்து கொண்டு ஐம்புல நகத்தடக்கி காம்பர தலைசரத்தின் கடத்தலையிருந்து வாழும் சொம்பர உகத்தி போலும் சூழ்புனல் அரங்கத்தானே என்று துவயத்தினுடைய அர்த்தத்தை 38வது பாட்டில் சொல்லிட்டார்.
அதுக்கப்புறம் அடுத்த ஆறு போஷரங்கள்லையும் துவயார்த்தம் யாருக்கு தெரியறதோ அவன் யாரு என்னன்னெல்லாம் பார்க்காதே. அவன் உனக்கு பக்தன், அந்த பக்தனை தலைவனாக நீ ஏற்றுக்கோ அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இப்போ அமரவோர் அங்கமாறும் வேதமோர் நான்கு மோதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்கள் ஏலும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமான அகருளானே. ஒருத்தர் ரொம்ப நன்னா படித்த பிராமணன் இருக்கானா, தமர்களில் தலைவராய் சாதி அந்தனர். வியாக்கியானத்தில் சொல்கிறார் சாதியால் தான் அந்தனர், மற்ற எதனாலேயோ தெரியாது. சாதி அந்தணர்கள் ஏலும் துமர்களை பழிப்பராகில் இன்னொருத்தன் பகவத் பக்தன் சாமான்யமாக பிறந்திருக்கான். ஒருவேளை இவனா பிராமணன்கிறதுக்காக அவனை ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டான்னால் அதே சமயம் அவன் மொத்த பிராமணியமும் போச்சுங்கிறார். அவன் பிறந்து பிரயோஜனம் இல்லை. அந்த சுவாமி மேலே எழுதுகிறார், அப்போ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பிராமணர் தானே, அவர் இவ்வளவு தூரம் எதுக்கு வன்மையை எழுதுகிறார்? பாகவதனிடத்தில் வரணத்தை பார்த்து அபச்சாரப்பட்டுடாதே, மோட்சத்துக்கு போவே மாட்டேன். அப்போ பெருமானுடைய நிகிரகத்துக்குன்னு இலக்காகணும், அனுகிரகத்துக்குன்னு இலக்காக முடியாது. அவருக்கு கோவம் வந்ததுன்னா நீ எத்தனை ஜென்மத்துக்கு நரகத்தில் போய் பிறக்கணுமோ தப்பை பண்ணாதேன்னு நம்மளை ஜாகிரதப்படுத்தின்னு இருக்கார். இப்போ இது நானாக சொல்லலை, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இப்படி தான் சொல்லியிருக்கார். நம்மாழ்வார் வேளாளர் குலத்தில் பிறந்தவர், அவரும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்கார். ஆகவே ஜாகிரதையாக இருந்துங்கோ. இதை ஒன்றை சொன்னாரா, அத்தோடு அவர் நிறுத்தி விடலை. அதுக்கப்புறம் சொல்ல வந்தார், பிராமண்யம் விலை செல்லுகிறது எதனால்னு விசாரித்தார். பிராமண்யம் விற்கிறதான், விலை போகிறதான். எதுக்காக விலை போகிறதுனால் சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு யோக்கியத்தை இருக்குது, வேதத்தை படிக்கலாம், படித்ததுனால உபாசனத்துக்கு நல்லா வழி தெரிஞ்சிடும், பக்தி உபாசனம் தெரிஞ்சுக்கலாம், பண்ணால் மோட்சம் போகலாம். இதுதானே பிராமண்யத்தை நீங்கள் நல்லா விலை போகிறதுக்கு காரணம், சாஸ்திரம் கையில் இருக்குங்கிறது தானே காரணம். அதுக்குன்னுட்டு அதே சாஸ்திரத்தை வச்சு அந்த பிராமணன் அகங்காரப்பட்டுட்டான்னால் அவனை யாரும் தடைத்தேத்துறதுக்கே ஆள் கிடையாது, ஏறினவன் விழுந்தா போலேங்கிறார். ஒருத்தர் 28 படி ஏறிட்டார், அங்கேருந்து குப்புற விழுந்தான். இன்னொருத்தர் 2 படி ஏறினான், அங்கேருந்து விழுந்தான். யாருக்கு அடி கூடப்படும்? 28 படி ஏறி விழுந்தா தான் கூட அடிபடும். அதை போல் நீ பிராமணன், சாஸ்திரம் படித்தேன், ஆச்சாரம் அனுஷ்டானம் இது தெரியும் அது தெரியும், படிக்கட்டு ஏறிட்டு போ. இத்தனை படி ஏறின பிற்பாடு பாகவத அபச்சாரம், பகவத அபச்சாரம்னு ஒரு அடி விழுந்ததுன்னால் ரொம்ப தூரம் நிக்கிழ வேணும். அதே 2 படி ஏறி 4வது வர்ணத்தவர் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் விழுந்தால் அடி பெருசப்படாது. ஆனால் நான் இப்படி பிறந்ததே எனக்கு பயமாக இருக்குங்கிறார். அவர் இதை சந்தோஷமாக எடுத்துப்பீரா பெருமையாக எடுத்துப்பீரான்னால் எடுத்துக்கலாம், அந்த பெருமையை பெருமையாக வச்சுருக்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பெருமையே எனக்கு ஏதான தலகணத்தை கொண்டு கொடுத்துருத்துனால் அப்புறம் அதோகதி, அது எனக்கு பயமாக இருக்குது. சரீரேச்ச என்கிறபடியே பயஜனகம், இந்த சரீரத்தோட பிறக்கிறச்சேவே அந்தன சரீரம் நமக்காக தெரியும்போ அன்னிலேருந்து நாம தான் முதல் வர்ணமாக இருந்திருக்கோம், கொஞ்சம் தானாக நிமிர்றதொல்லியோ. இப்படி உட்காண்டிருக்கிறவங்க கூட பிராமணன்னொடனே அந்த நெஞ்சு கொஞ்சம் இப்படி நிமிர்றதொல்லியோ. நமக்கு என்ன இருக்குன்னால் துணை நூல் மார்பில் அந்தனர்னு திருவங்கையாழ்வார் சாதித்தார். பூநூல் நெஞ்சில் ஓடின்னு இருக்கு, அந்த பூநூல் தோளில் தொங்குற அளவுக்கு தான் பூநூல்ன்றார். அதுக்கு மேலே ஒன்றும் பிரயோஜனம் எல்லாம் இல்லை, ஆனால் ஏதோ தோளில் தொங்குறதுக்காக போன்றிருக்கா 2-3 லட்சம் செலவு. அதை செலவு பண்ணி போட்டானே தவிர அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிற அத்தியனம் பண்ணானா, ஆச்சாரம் இருக்கா, அனுஷ்டானம் இருக்கா, ஒன்றும் தெரியாது. ஆனால் பேச்சு மட்டும் இருக்கும் இல்லையோ, இந்த பேச்சு ஒன்றையே ரொம்ப பாதாளத்தில் தள்ளிடும், ஜாகிரதையாக இருந்துக்கும். அதனால் அபச்சாரப்படாதே இப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் நிறைய எழுதிவிட்டார். சிவஜனபூஷணம்ங்கிற முக்கியமான கிரந்தத்தில் இது எல்லாத்தையும் சாதித்தார். இது அந்த ஊரில் கொஞ்சம் கொந்தளிப்பை ஏற்படுத்தி அது என்னமா நீர் சொல்லுவீர் என்ற கேள்வி புகார் போச்சு. சரி அவர் போய் அழைச்சின்னு வார விசாரிக்கிறோம் அப்படின்னு நம்பெருமாள் ஆள் அனுப்பிச்சார். வரும்போது திருமாளிகையில் அண்ணா இல்லை, பிள்ளலோகாச்சாரியர் இல்லை, தம்பி நாயனார் தான் இருந்தார். சரி விசாரணைக்கு அவர் அழைச்சின்னு வாரும்னா வந்தார். கேள்வி கேட்கப்பட்டது. சரி சுவாமி திருவுள்ளமானா இப்போவே பதில் சொல்கிறேன், எதனால் எங்கள் தமையனார் இப்படி எழுதினார் அப்படின்னு சொல்கிறேன். இது சாஸ்திரப்படி சம்மதம்னா பெருமாளை ஏற்றுக்கலாம், சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன தண்டனையோ ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அந்த சுவாமி சொன்னார். புறப்பாட்டுக்கு நம்பெருமாள் தயாராகின்றிருக்கார். வாசலில் வந்துட்டார், தெற்கு வாசல் வழியாக வரணும். ஒன்று தை உற்சவம் மாசி உற்சவமாக இருந்ததுனால் உத்தர வீதியில் எழுந்துருளுவார், இல்லை பங்குனி உற்சவம் சித்திர உற்சவமாக இருந்ததுனால் சித்திர வீதியில் எழுந்துருளுவார். 4 பிரம்மோற்சவம் நடக்கிறது இல்லையோ, ஆதி பிரம்மோற்சவம், பங்குனி உற்சவம், விருப்பம் திருநாள், சித்திர உற்சவம், அதை போல் ஒவ்வொரு திருநாள் பேர், மாசி உற்சவம், திருப்பள்ளியோட உற்சவம், அதே மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சு இன்னென்ன 4 உற்சவம் நடக்கிறது இல்லையோ. அதில் பெருமாள் வெளியில் எழுறார். அந்த சுவாமி தார் அப்படியே புறப்பாடாகட்டும்,
அடி என் பக்கத்திலேயே பதில் சொல்லிகிட்டே வரேன், ஒரு நாலு வீதி சுற்றி வர்றதுக்குள்ளே அடி என் பதிலை முடிச்சுடுறேன். சரி சொல்லும் அப்படின்னு சொல்ல தெற்கு வீதியில் பாசுரம் பாட ஆரம்பித்தார். தமிழ் பிரபந்தம், அந்த தமிழோட விளக்கமாக சொல்லிகிட்டே வரார். சூத்திர கிரந்தம் அப்படின்னா சுருக்கமாக இருக்கும் சூத்திரம், அர்த்தம் ஆழமாக இருக்கும். என்ன நிரூபிக்கணவர் இப்போ? பிளலோகாச்சாரியர் ரகசிய கிரந்தத்தில் என்னன்னு சொல்லியிருக்காரோ அதில் ஒரு தவறும் இல்லை, அது சாஸ்திரம் ஏற்றுக்கொண்டது தான்ங்கிறத அவர் நிரூபிச்சாகணும். அதை யாரை பற்றி சொல்லணும்? நம்ம ஆழ்வாரை எடுத்துனுட்டார். ஆழ்வாரை பற்றி தானே இப்போ கேட்டீர்கள், வேளாளராக பிறந்திருக்காரே, இதெல்லாம் அவரை ஒத்துக்க முடியுமானால் அவர் ஆறுங்கிறத உலகுக்கு உணர்த்துவோம், அவருடைய திருவாய்மொழியின் பெருமை என்னங்கிறத ஊர் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அந்த திவ்யமான சாஸ்திரம் பிரபந்தம் ஆச்சாரிய ஹிருதயம் என்று பேர் பெற்றது. அதை பற்றி தான் இப்போ கொஞ்ச நேரம் கேட்கறதுக்காக இங்கு நாம் கூடியுள்ளோம். ஆச்சாரிய ஹிருதயம், இதில் ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார், ஹிருதயம் அவருடைய உள்ளம். ஆழ்வாருடைய உள்ளம் யாது? அதுதான் இந்த புஸ்தகம் முழுக்க சொல்கிறார். இப்போ 234 சூத்திரம், 4 பிரகரணங்கள். அதையே 4 பிரகரணமாச்சு. முதல் வீதியில் போகிறச்சே முதல் பிரகரணம், ரெண்டாம் வீதிக்கு ரெண்டாம் பிரகரணம், தெற்கு வீதி முடிஞ்சு போச்சு, மேலே வீதி வந்துட்டார், வடக்கு வீதி வந்துட்டார், கீழே வீதி தாண்டி விட்டார், மறுபடியும் தெற்கு வீதிக்கு வந்தால் பிரபந்தம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் இதுதான் எங்கள் ஆழ்வாருடைய திருவுள்ளம்னால் அது என்ன திருவுள்ளம்? தமிழ் பற்றின திருவுள்ளத்தை சொல்லணும், அர்ச்சையினுடைய ஏற்றம் அதன் திருவுள்ளம் என்னான்னு சொல்லணும், சாதி விஷய ஆராய்ச்சியை பற்றி என்ன, அதை பற்றி ஆழ்வார் திருவுள்ளம் என்னன்னு சொல்லணும், ஆழ்வார் திருவாய் மொழியில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். இதுதானே இப்போ இவருடைய தேவை. 4 அழகான 4 பிரகரணங்களில் பாடினார். அதில் முதல் பிரகரணம் என்ன சொல்லித்து, ரெண்டாம் பிரகரணத்தில் என்ன சொல்கிறார், மூணாம் பிரகரணத்தில் என்ன சொல்கிறார், 4 பிரகரணத்தில் என்ன சொல்கிறார், அதைத்தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு ஜாகிரதைக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள், சூத்திரத்தில் சப்தங்கள்லாம் இருக்கும், ஆனால் அந்த சொற்களெல்லாம் இவரது இல்லை, இவர் ஒரு சொல்லையும் தானாக எடுத்துக்க மாட்டார். எல்லா சொற்களுமே ஒன்றும் சம்ஸ்கிருத இதிகாச புராணத்துலேருந்து இருக்கும், இல்லை ஆழ்வாருடைய தமிழ் பாட்டிலேருந்து இருக்கும், அதுலேருந்து சொல்ல கூட்டிப்பார். கூட்டினுட்டு அதை வரிசை அந்த சொற்களை வச்சா ஒரு வாக்கியம் ஆகிடும், அந்த வாக்கியம் 10 சேர்ந்தால் ஒரு 10 ஆகும், அதை படித்தா அதுவே ஒரு அர்த்தம் வரும். அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து வெட்டி 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 ஒட்டியிருக்கார், வெட்டி ஒட்டி விடலாம், வெட்டி ஒட்டினதை படித்தா அர்த்தம் வரணுமே. ஏன்னா இங்கேருந்து 2 வார்த்தை எடுத்திருக்கேன், இங்கேருந்து 2 வார்த்தை எடுத்திருக்கேன், இங்கேருந்து 2 வார்த்தை எடுத்திருக்கேன், அதை கோத்து பார்த்தா அர்த்தம் வரணும் இல்லையோ, அதை வர வச்சது தான் அந்த சுவாமியினுடைய பெருமை. அது நெருகேதுக்கு ஆழ்வாருடைய கட்டாட்சத்தாலும் அவருடைய திரு தகப்பனார் கட்டாட்சத்தாலும் அதை போல் எழுதிவிட்டார். அப்போ ஆச்சாரியன் நம்மாழ்வார் அவருடைய ஹிருதயத்தை எடுத்து சொன்னார். இவர்கள்லாம் அவதரித்தது எப்போ தெரியுமோ? பிளலோகாச்சாரியருடைய திருவவதாரம் 1205. அவர் ஐப்பசி மாதம் சிரவண நட்சத்திரத்தில் அவதரித்தார். பொய்கி ஆழ்வார் எப்போ அவதரித்தாரோ அப்போவே தான் இந்த சுவாமி அவதரித்தார். சிரவணம் ஐப்பசியில் ஓணம், அடுத்தது அவிட்ட நட்சத்திரமா. இப்போ இது 1205, இதிலேருந்து 2 ஆண்டுகள் கழித்து திருத்தம்பியார் அவதரித்தார். அழகிமணவாள பெருமாள் நாயனார், ஆச்சாரியனான அண்ணனான பிளலோகாச்சாரியர், ஆச்சாரியரான நம்பிள்ளையினுடைய அனுகிரகத்தால் பிறந்தார். தம்பியான அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அழகிய மணவாள நம்பெருமாள் அனுகிரகத்தால் பிறந்தார். இப்படி வா ரெண்டு பேரும் அவதரித்தது. இது இப்படி நாள் ஓடி இந்த புஸ்தகம்லாம் எழுதி முடித்தாகி விட்டது. இதுக்கப்புறம் காலம் ஓடுறது, வடக்கேந்து துருஷ்கர்களுடைய படையெடுப்பு வருது. தெற்கு நோக்கி வரும்போது 1323 அப்படின்னா என்ன, இவருக்கு 98, அதாவது இவருக்கு 1205, கிட்டத்தட்ட 118 வருஷம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ. 1323 வருஷத்தில், அப்போ 118 வருஷம் ஆயிருக்கு. அப்போ படையெடுப்பு, இந்த சுவாமி தான் நம்பெருமாள் நாச்சியார் இவர்களையெல்லாம் பல்லக்கில் எழுந்துள்ள பண்ணிண்டு தெற்கு நோக்கி ஒரு 10 பேர் அழைச்சின்னு தப்பிச்சு ஓடிட்டார் பெருமாளை காப்பாற்றுவோங்கிறதுக்காக. அப்போ மதுரைக்கு வந்தால் ஆனமலை, இன்றைக்கி அந்த மலை இருக்குது, அந்த மலையினுடைய ஒரு பக்கத்தில் இருக்கிற கிராமம் ஜோதிஷ்குடின்னு பேர், இன்றைக்கி அதுக்கு கொடிக்குளம்னு பேர், அன்று ஜோதிஷ்குடின்னு பேர். அங்கே ஒரு அழகான மலைக்குகை, பக்கத்தில் ஒரு புஷ்கரணி, சின்ன பெருமாள் சன்னதி. அந்த குகைக்குள்ளே கொண்டு போய் இன்றைக்கி இருக்கிற நம்பெருமாளை எழுந்துள்ள பண்ணிவிட்டார். அந்த குகைக்குள்ளேயே தான் பெருமாள் 4-5 வருஷம் இருந்தார். இவர் ஒரு 2 வருஷம் வரைக்கும் அங்கே வச்சுன்னு பாதுகாத்தார். அப்புறம் இவருக்கு திருமேனி முடியலை, அதனால் சுமார் 1325 பரமோதித்து விட்டார். அதுதானான் சரியாக சொல்ல தெரியாது, ஏன்னா நடந்தது காட்டில் மலைக்கு நடுவில் நடந்தது தெரியாது.
அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் நம்பெருமாள் அங்கே இருந்துட்டு பாக்கி இருக்கிறவர்கள் அழைத்து கொண்டு திருமாலிருஞ்சோலைமலைக்கு போனார். அங்கேருந்து தெற்க போய் கேரளத்துக்குள்ளே போனார். கோழிக்கோட்டில் இருந்தார் பெருமாள். அதுக்கப்புறம் திருக்கணாம்பிங்கிற இடம், கர்நாடகம், ஆந்திரா, கேரளம் இந்த மூணு சேரக்கூடிய ஒரு முக்கூடல், திருக்கணாம்பியில் போயிருந்தார். திருக்கணாம்பி அப்படின்னா மூணு இடம் சேர்றது. அதுக்கப்புறம் அங்கிருந்து கர்நாடகத்தில் பிரயாணம் பண்ணி திருமலைக்கு வந்து சேர்ந்தார். ஆந்திராவுக்குள்ளே போய் திருப்பதிக்கு போய் அங்கே இருந்தார். திருமலை திருப்பதியிலேருந்து செஞ்சிக்கோட்டைக்கு வந்து சேர்ந்தார். செஞ்சியிலேருந்து கோபண்ணராயன் ஒருத்தர் ராஜா, அவங்ககிட்ட இருந்ததே துருப்பு ரொம்ப குறைச்சல், 3000 பேர். ஆனால் வந்திருந்து சண்டை போட வந்திருக்கிற துருஷ்கர்கள் 30,000 பேர். ஆனால் ஒன்றுத்துக்கு 10 இருந்தாலும் சரி, நம்ம ஜெயிச்சாகணும். பெருமாள் திரும்ப போய் ஸ்ரீரங்கத்திலே சுகமே இருக்க வேண்டும். இதுக்காகத்தான் வேதாந்த தேசிகன் எங்கு அவர் சத்யாகாலம் பக்கம் போய் மைசூர் பக்கம் போனார். அபீதிஸ்தவம் அப்படின்னு அங்கேருந்து அனுகிரகித்தார். எல்லா ஆபத்தும் தீர்ந்து ஸ்ரீரங்க ஸ்ரீ மறுபடியும் நன்னார்கணமுட்டு பெருமாள் திரும்பி வந்துட்டார். அந்த கோபண்ணராயனுடைய பெருமுயற்சியாலே திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் வந்தார். வருஷம் 1371 1323 வெளியில் போனார். 48 வருஷம் சுற்றினார். ஆனானப்பட்ட ராமனே நேரம் நடந்ததே 14 வருஷம்தான். ஆனால் ராமனே ஆராதித்த பெருமாள் இவர். இவர் தான் அயோத்தியிலிருந்துட்டு அங்கேருந்தானே வந்தார். அப்போ ராமனுக்கும் ஆராத்திய தெய்வம். 48 வருஷம் சுற்றினார். வர்றத்துக்குள்ளே ஒரு சொத்து பத்து பணம் ஒன்றுமே இல்லை, அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டது. 12,000 சீவைட்டவர்கள் தலை அறுப்புண்டு பிராணனை நீத்தனர். இது இத்தனை நடந்துட்டுன்னு வச்சுங்க. இதை இப்போ நமக்கு தெரியுமா சுவாமினால், நமக்கு இன்றைக்கி இருக்கிற நபருமாலாம் தெரியும். ஆனால் அன்றைக்கி யாரார் என்னென்ன பாடுபட்டு இவரை காப்பாற்றி கொண்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காருன்னா வரலாறு படிக்கணும் இல்லையோ. இப்போ அதில் ரொம்ப நமக்கு விருப்பமே இருக்க மாட்டேங்குது. நம்ம அறிவியல் படிச்சுடுறோம், கணக்கு பாடத்தை படிச்சுடுறோம், பொருளாதாரம் படிச்சுடுறோம், வரலாறு நான் பிறந்ததே எனக்கு தெரியல. இதுக்கு மேலே என்ன அவா பிறந்தா இவா பிறந்தான்னு நான் கேட்க போகிறேன். என்னால் தெரிஞ்சுப்போம், நம்ம பிறந்தது ஏன்னு தெரிஞ்சுப்போம், நம்ம அப்பா தாத்தாவையும் தெரிஞ்சுப்போம், கூடவே ஆச்சாரியர்கள் அவதரித்தார்கள்னு புரிஞ்சுக்கணுமே. நல்ல 1371 வந்தால் அப்போ ஒரு மன்னவன் ஆண்டுன்னு இருந்தான். அந்த மன்னன் பார்க்குறான் காசே இல்லை, உற்சவமே பண்ண முடியல பெருமாளுக்கு, என்னன்னா எல்லாருக்கும் தண்டோரா போடுறான். இனிமேல் நீங்கள்லாம் கிராமம் கிராமமாக காசு கொண்டு கொடுத்தா தான் என்னால் உற்சவம் பண்ண முடியும். 12 வருஷம் அதுக்கப்புறம் ஆச்சு புனர் நிர்மாணம் பண்ணி உற்சவம் ஆரம்பிக்க. 371 வந்துட்டா அப்புறம் 1383 தான் முதல் சித்திர உற்சவம் ஆரம்பிக்கிறது. அதனால தான் இப்போவும் கிராமத்தவ அத்தனை பேரும் ஸ்ரீரங்கத்தில் சித்திர உற்சவத்துக்கு தான் வருவா. ஏன்னா அது ராஜா அப்படி தான் கூப்பிட்டான். அது வந்தால் இப்போ சித்திர தேர் அன்னைக்கு பார்த்தேன்னு வச்சுங்க, ஒரே கூட்டமாக இருக்கும், எல்லாமே கிராமத்துக்காராக கூட்டம். முத நாள் ராத்திரி சாயங்காலம் வந்து எல்லார் வீட்டு வாசலையும் படுத்துனுடுவா. மறுநாள் கார்த்தால் எழுதி இது என்ன நம்ம ஊரான்னு தோணும். ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க மாட்டமே இருக்காது, எல்லாரும் வந்திருப்பாள்னார். பெருமானுக்கு அன்று தான் ரொம்ப உகப்பு, எல்லாம் ஆனந்தமாக இன்றைக்கி தான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி உற்சவத்தை ஆரம்பித்தோம் இல்லையோ. 1371 17ஆம் தேதி அன்றைக்கி தான் நம்பெருமாள் ஊருக்கு திரும்பி வந்தது. அந்த தேதி எவ்வளோ பெருசாக கொண்டாடணும் தெரியுமோ. ஏன்னா 48 வருஷம் சுற்றிட்டு ஊருக்கு அன்றைக்கி தான் திரும்பி வந்திருக்கார். யாரும் இல்லை, மறுபடியும் ஸ்ரீரங்கத்தையே நிர்மாணம் பண்ணணும். அப்போ தான் கல் தர போட்டு பெரிய பெருமாளெல்லாம் மறைச்சுட்டா, தாயாரை மறைச்சுட்டா, அந்த திரைய விலைக்கு பார்த்தா தான் மூலமூர்த்தி இன்னொருத்தர், மூலவரே இல்லைன்னு நினச்சின்னு இன்னொரு தாயார் பிரதிஷ்டை பண்ணிவிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா கல் தரையை எடுத்து பார்த்தா மூலவர் இன்னொருத்தர் இருக்கார். அதனால தான் உள்ள ஒரு தாயார் இருக்கார், நடுவில் ஒரு தாயார் இருக்கார், முன்னால் உற்சவர் தாயார் எழுந்துள்ளிருக்கிறார். உல்லாச பல்லவி தபாலித்த சப்தலோகி நிர்வாக கோரகித்த நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமகா என்று ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தினுடைய ஆரம்பத்தில் சாதிக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இவா புஸ்தகம் எழுதினதும் அனுஷ்டானமும் உபதேசமும் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அர்ச்சா திருமேனியை ரட்சித்து கொடுத்துருக்காளே. நாம் இருந்தால் படிக்கணும்னு வந்தோம்னாலே இந்த வம்பெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சுவாமி, இதெல்லாம் நம்மால் முடியாது, நாங்கள் பாட்டு உபன்யாசம் பண்ணுறோன்னு உட்காந்துடுவோம், இதான் நாம் செய்வோம். அதே அந்த சண்டை பூசலுக்கு போகிறவா இருக்கா பாருங்க, அவள் உபன்யாச பக்கமே வரமாட்டாள். ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் ரெண்டையும் தங்களுடைய பொறுப்பை எடுத்துன்னு செஞ்சு கொடுத்துருக்காங்க. புஸ்தகத்தை நிர்மாணிக்கிறது நம்ம பொறுப்பு, திவ்யதேச பெருமாளை காக்கிறது நம்ம பொறுப்பு, மக்களுக்கு உபதேசம் பண்ணி திருத்தி கூட்டின்னு வர்றது நம்ம பொறுப்பு. இதைத்தான் பிரமாணம், பிரமேயம், பிரமாதா மூணு பேரையும் ரட்சிக்கணும். பிரமாண ரட்சணம் கிரந்தத்தை காப்பாற்றுறது, பிரமேய ரட்சணம் பெருமாளை காப்பாற்றுறது, பிரமாதிரு ரட்சணம் மக்கள் படிக்கிறவனை காப்பாற்றி ஆகணுமே. இந்த மூணையுமே முக்கிய பொறுப்பாக எடுத்திருந்தார்கள். அதிலே ஆச்சார்ய ஹிருதயத்தில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ன அர்த்தத்தை சொல்ல வந்திருக்கார் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இப்போ அவர் என்ன பிரிக்க பார்க்குறாருனால்,
இதெல்லாம் சரி, பிராமணர்கள் தான் வேதத்தை ஓத முடியும், பகவான் தான் வேதத்தை கொடுத்துருக்கார், அனாதியானது வேதம் உண்மை. அப்போ மற்ற பேருக்கு ஒன்று ஓதுவதற்கே இல்லையா? அப்படி பார்த்தா ஆண்கள் தான் வேதம் ஓதணும், பெண்கள்லாம் எதை சொல்லுவா? பிராமணன் வேதம் ஓதணும். அப்போ மற்ற வர்ணத்தவர்கள்லாம் என்ன சொல்லுவா? அவர்களுக்கெல்லாம் பிரமாணம் இல்லையானால் இல்லை அப்படி நினச்சிக்காதீங்கோ, பகவான் எல்லாரையும் திருவுள்ளத்தில் கொண்டு சாஸ்திரம் கொடுத்துருக்கார். அவர் ரெண்டாக கொடுத்துருக்கார், இது சாஸ்திரம்னு ஒன்று கொடுத்தார், இது சாஸ்திர சாரம்னு ஒன்று கொடுத்தார். இது சாஸ்திர சாரம் ரெண்டும் அதே மோட்சத்துக்கு தான் கொண்டு போகும். ஆனால் இதனுடைய நோக்கமே வேறு, அதனுடைய நோக்கம் வேறு. சாஸ்திரம் சாஸ்திர சாரம் எதை சொல்கிறார்னால், வேதங்கள் அனைத்தும் வேதாந்தத்தோட சாஸ்திரம். திருமந்திரம் எட்டெழுத்து மந்திரம்தான் சாஸ்திர சாரம். இந்த வேதாந்தத்தை மொத்தத்தையும் கடைஞ்செடுத்தால் எது கிடைக்கும்? ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரம் கிடைக்கும். அதான் அஷ்டாட்சரி திருவஷ்டாட்சரம்னு சொல்கிறோம். அந்த அஷ்டாட்சர மந்திரத்தையும் பகவான் தான் கொடுத்தார், வேதத்தையும் அவர் தான் கொடுத்துருக்கார், எட்டெழுத்து மந்திரத்தையும் அவர் தான் கொடுத்துருக்கார். அந்த ரெண்டுமே எதுக்கு? இது படிக்கிற யோக்கியத்தை இருக்கிறவா இதை செய்யட்டும், அது இல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் இது. அப்போ பெண்கள் எல்லாருக்கும் திருமந்திரம் துவயம், அப்ராமணர்களை தவிர மற்ற பேர் எல்லாருக்கும் திருமந்திரம் துவயம். யா எல்லாரும் சொல்லலாம் ரகசியத்தை, ஆனால் ஒரு சிலர் தான் சொல்லலாம் வேதத்தை. இப்படின்னு முதல்ல பிரிச்சுக்கிறார். முதல் 16 சூத்திரத்தில் அந்த சுவாமி பண்ணி காட்டினது, இது சாஸ்திரம், இது சாஸ்திர தாத்பரியம். காருணிகனான சர்வேஸ்வரன் நீர்மையினால் அருள் செய்தான், மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி என்று விளக்கில் கொளித்திற பிரதீபம் போலே காருணிகனான சர்வேஸ்வரன் வேதங்களை நீர்மையால் கொடுத்தார். ஆதி காலத்தில் பெருமாள் சிருஷ்டி பண்ணாராம், பண்ணிட்டு இவன்லாம் எப்படி உஜ்ஜீவனத்துக்கு வரப்போகிறான்னு தெரியல, அதுக்காக வேதத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வேதத்தையும் கருணையோடு நமக்கு கொடுத்துட்டார். வேதம் நன்னாத்தான் இருந்தது, ஆனால் அதை அப்படியே போக முடிஞ்சுதான்னு பார்த்தால், வேதத்தை வாசிக்கிறது எதுக்கு? விவேக பலம் வீடு பற்று. வேதத்தை படித்து விவேக ஞானம் வரணும், பகுத்தறிவு. பகுத்தறிவுனா பிரித்தறிதல். பிரித்து என்ன தெரிஞ்சுக்கணும்? வீடு பற்று. அழகாக எடுத்துன்னு போகிறார் பாருங்கள். சாஸ்திரத்தை படித்து எதை விடணும் எதை பற்றணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வீடு பற்று. இப்போ விவேக பலம் வீடு பற்றுன்னு சூத்திரம் இருக்கும் இல்லையோ, இதில் இந்த வீடு பற்றுங்கிறத எங்கேருந்து எடுத்துட்டுருப்பார்? வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானடை வீடு செய்மினே அப்படின்னு முதல் 10 ரெண்டாம் திருவாய்மொழி ஆரம்பமாக நம்மாழ்வார் இதெல்லாத்தையும் விட்டுடு விட்டுடுன்னு சொல்கிறாரா, வீடுன்னு அங்கேருந்து எடுத்துடுவார். அப்போ விவேக ஞானம் வந்ததுக்கு எது பலன்? எதை விடணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பற்று, எதை பற்றணும்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்னனன் பற்றிலையாய் அவன் முற்றிலடங்கே புல்கு பற்றற்றே. அப்போ பற்று பற்றுன்னு பாட்டில் இருக்கும் இல்லையோ, அங்கேருந்து பற்றுன்னு எடுத்துனுடுறார். வீடுன்னு பாட்டில் இருக்குது, பற்றுன்னு பாட்டில் இருக்குது, வீடு பற்றுன்னு போட்டுடுவார். ஆனால் வீடு பற்று எதுக்கு? விவேக பலம்ங்கிறது இவர் எழுதுவார். விவேகத்தினுடைய பலம், விவேக ஞானம் கிடைச்சதுக்கு என்ன பலம்? விட வேண்டியதை விடு, பற்ற வேண்டியதை பற்று. நம்ம கூட பண்ணுவோம், நிறைய பிடிச்சி வச்சுருப்போம், விடத்தான் மாட்டோம். ஏதானு ஒன்று விடணுமோ இல்லையோ, எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன்னார். நான் போன தரம் வரைச்சே வந்த கடுதாசிகள்லாம் கூட இன்னும் பரண்டில் இருக்குது சார், ஜாகிரதையாக வச்சுருக்கா. அப்போ எப்போ போடுறதா இருக்கு? நீர் அடுத்த தரம் வரைச்சே எல்லாமே இங்கே என்ன இருக்கும், இங்கே என்னெல்லாம் இருந்ததோ தெரியாது. இப்போது நிறையா காகிதம்லாம் இருந்திருக்கும், அவாவா கடுதாசியெல்லாம் இருந்திருக்கும், இருக்கும். இன்றைக்கி இதை ஏற்பாடு பண்ணிட்டாலோ இல்லை உபன்யாசத்தை, கிடுகிடுகிடுன்னு எல்லாத்தையும் எடுப்பா. எடுத்த வேகத்தில் பிரயோஜனம் இல்லாத கிழிச்சு போட்டிருக்க மாட்டா, ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு மேலே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வருவோம்னு வா. அந்த மேலே இருக்கிற பொட்டி என்றைக்கு தெரியுமோ கீழே வரும்? அடுத்த தரம் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் தான், அது வரைக்கும் கீழே வரவே வராது. அப்போ எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி உள்ளே சேர்த்து வச்சுக்கிறோமே தவிர விட வேண்டாமா? ஆழ்வார் சொல்கிறது விடுறது ரொம்ப முக்கியம், நீ பிடிச்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, விட வேண்டியதுதான் நிறையா. நம்ம கேட்டோம், எதை விடணுங்கிறீர், எதை பச்சணுங்கிறீர், சுலபமாக சொல்லட்டுமா? இப்போ எதெல்லாம் பிடிச்சுருக்கியோ எல்லாத்தையும் விட்டுடு, இப்போ எதை பிடிக்கலையோ அதை மட்டும் பிடிச்சிக்கோ. அப்போ ஒன்றே ஒன்றைத்தான் பச்சலையா, அதை பற்றினா போகிறோம்னா விவேக பலம் வீடு பற்று. சரி, விடறோமே பத்தரோமே, அது அப்படியே சம்ஸ்கிருதம் அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறார், தியாஜ்ய உபாதேயங்கள் சுகதுக்கங்கள். தியாஜ்யம் விடுகை, எதை விடணுங்கிறது தான் தியாஜ்யம், விட வேண்டியது. உபாதேயம் பற்ற வேண்டியது. இப்போ இவர் இன்னொன்று, இந்த எல்லா சூத்திரங்களையும் படித்து முடிக்கிறதுக்குள்ளே தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டும் தெரிஞ்சுப்படும். வீடு பற்றுன்னு தமிழில் சொன்னார் இல்லையோ, அடுத்த சூத்திரத்தில் தியாஜ்ய உபாதேயங்கிறார். அப்போ வீடுன்னு சொன்னது தான் தியாஜ்யம்,
உபாதேயம், பற்றுன்னு சொல்கிறது தான் உபாதேயம். எதை பற்றணும் அது உபாதேயம், எதை விட்டணும் அது தியாஜ்யம். அப்போ ஒரு சூத்திரத்தில் பார்த்தா வீடு பற்றுன்னு இருக்குது, இன்னொரு சூத்திரத்தை பார்த்தா தியாஜ்யோபாயங்கள் இருக்குது. தேவையில்ல, நல்ல மொழிபெயர்ப்பு நூலாக இருக்கும் போட்டிருக்கே. அப்போ இதை படித்து தமிழ்லேருந்து சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதத்துலேருந்து தமிழ் தெரிஞ்சுக்கணும்லாமண்ணா, தெரிஞ்சுக்கலாம் எனக்கடணும். ஏன்னா திடீர்னதோ விவேகபலம் வீடு பற்றினார் மாற்றி அடுத்த சூத்திரத்தில் தியாஜ்யோபாதேயங்கள்ங்கிறார். எது தியாஜ்யம் எது உபாதேயம்? சுகம் உபாதேயம், துக்கம் தியாஜ்யம். யார் இதைத்தானே எதிர்பார்ப்போம்? சுகம் கண்டிப்பாக உபாதேயம் வேணும், சுகம் வேணும், இன்பம் வேணும், துக்கம் வேண்டாம். அப்போ தியாஜ்யம் துக்கம், உத்தேசியம் உபாதேயம் சுகம், தியாஜ்யோபாயங்கள் சுகதுக்கங்கள் இப்படின்னு அடுத்த சூத்திரம் சொன்னாரா? அப்புறம் சந்தேகம் வந்தது, இந்த சுகம்னு சொல்கிறீரே என்னது, துக்கம்னு சொன்னால் என்னது? இப்போ நீங்கள் அப்படியே கேட்டுங்கோ, மனசில் குறிச்சுங்கோ. எங்கேயோ பெரிய மலையில் இப்போ ஏற்றின்னு போகிறார், எங்கே போகிறோம் என்ன வழியில் போகிறோங்கிறதெல்லாம் இப்போ தெரியாது. அந்த மலைக்கு கடைசியில் போய் சேர்ந்த உடனே சொல்கிறேன் எங்கே போயிருக்கோம். ஆனால் எங்கே ஆரம்பித்தோம் இப்போ? திருவேணமுடையான் திருவடிக்கு தான் போகணும் சாமி, எங்கே போகிறோன்னு தெரியாதெல்லாம் போக முடியாது. மலை ஏறி போகணும்னா ஏழு மலை எத்தனை நாளை வேணால் ஏறும், கடைசியில் போய் வைகுண்டம் வரிசை இப்போ அப்படின்னு ஒரு இடம் வச்சுருக்காளோ இல்லையோ, அதுக்குள்ளே போயாச்சுன்னா அதுக்கப்புறம் 13, 12, 11, 10, 7, 6, 4, 2 அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவா. இத்தனை நாளை வந்தமே முன்னாடி வந்திருப்பேன்னு நினைக்கிறதுக்குள்ளே வெளியில் வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷமாக நாங்கள் நினைக்க முடியுமானால் நினைக்கிறதுக்குள்ளே ஜரகண்டி ஜரகண்டின்னு ஒரு சத்தம் கேட்கும், அப்படி கொஞ்சம் போன்னு சொல்லிகிட்டே இருப்பாப்போ. சரி சரி, ஒரு நாள் வைகுந்தத்துக்கு போக மாட்டோமா, மெதுவாக பார்த்துக்கிறேன், இன்றைக்கி இவ்வளோதான் முடியும் போல் இருக்கு. இப்போ அங்கே போன அன்றைக்கி என்ன யாரும் போன்னு சொல்ல மாட்டாளோ இல்லையோ, ஏன்னா வாவான்னு தான் அங்கே சொல்கிறாளே தவிர ஆறு நகர சொல்ல மாட்டா. பிரம்மோத்சவம் வந்ததுன்னா ஒரு நாள் தங்கிட்டு இறங்கிடுங்கோங்கிறா, தேவஸ்தானத்துலேருந்து போட்டுகிட்டே இருப்பா பாருங்க, யாரும் வராதிங்க தங்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு 2 நாள் 3 நாள் மெதுவாக இருந்து உற்சவம் செய்யணும்னு வராதிங்க ஒன்றால், அந்த நாளில் 10 நாள் இருந்து சேவிக்கணுங்குவா. பேரி தாடனத்தின் போது இருந்துட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் 10 நாள் உற்சவம் துவஜா அவரோகணம் வரைக்கும் ஊரை விட்டே வெளியில் போகக்கூடாதுன்னுவா. இப்படிலாம் வச்சுருந்தோம். இனி கூட்டம் நாட்டம் தண்ணீர் வசதி இல்லாமல் இட வசதி என்ன ஆயிடுத்து, வாங்கோ சேவிங்கோ பேண்டே இருங்கோ, மலையிலே நிற்காதீங்க ஒன்றால். சரி, இது இன்றைக்கு காலம், அது அன்னைக்கு காலம், இருக்கட்டுமே. அப்போ நம்ம எங்கே போக போகிறோங்கிறத கொஞ்சம் மலையேற மாதிரி போவோம். சுகதுக்கம் வேணும்னு சொல்லிட்டார், இது சுகம் இது துக்கம். இருக்கிறதுலையே மோசமான துக்கம் எது, இருக்கிறதுலையே உயர்ந்த சுகம் எது, அதை ரெண்டாக அவர் சொல்கிறார். அனந்த கிளேசபாஜன நிரதிசய ஆனந்த, அளவிட முடியாத ஆனந்தம், நிரதிசய ஆனந்தம், அனந்த கிளேசம், இனிமேல் பாக்கியில் மோசமான துக்கம். இந்த ரெண்டையும் இப்போ ரெண்டு பக்கம் அவங்க வச்சுக்கணும். நீங்கள் ஒத்தொத்தருமே உங்கள் வலது கண்ணில் ஒன்று வச்சுங்கோ, அனந்த ஆனந்தம் நிரதிசய ஆனந்தம், இடது கண்ணில் ஒன்று நிறுத்தி வச்சுங்கோ, அப்படின்னு ரொம்ப மோசமான துக்கம், அனந்த துக்கம், அனந்த கிளேசம், நிரதிசய ஆனந்தம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் எது காரணம் தெரியுமோ? இந்த இடத்துல அனந்தமான கிளேசம்னு எதை சொல்கிறார்? மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் பிறப்பதுன்னு வச்சுங்கோ. நிரதிசய ஆனந்தம்ங்கிறது வைகுந்தத்தை அடைஞ்சு விடுறதுன்னு வச்சுங்கோ. இதுதான் சுகமும் துக்கமும். அப்போ நமக்கு எது வேணும்? தியாஜ்யம் சம்சார துக்கம், உபாதேயம் வைகுண்ட சுகம், மோக்ஷானந்தம். இதுதானே இப்போ தியாஜ்யோபாதேயங்கள். அப்போ இது தியாஜ்யம் அது உபாதேயம். இந்த தியாஜ்யம் எதனால் எங்கிட்ட உட்காண்டிருக்கு இத்தனால? அந்த பிடிச்சிக்க வேண்டியது ஏன் இன்னும் வரமாட்டேங்கிறது? அதை நான் எப்படி பிடிக்கணும்னால், இல்லை இதுக்கு காரணம் இருக்குது, அந்த ஆனந்தம் உனக்கு கிடைக்கணும்னு வச்சுங்க. அஞ்சு விஷயத்தை பற்றின ஞானம் இருக்கணுங்கிற இந்த துக்கத்தில் நீ ஏன் இருக்கே? அஞ்சு விஷயத்தை பற்றின ஞானம் இல்லாத்தினாலேங்கிறார். அதை எழுதச்சே, ஞாதவ்ய பஞ்சக ஞானாஜானங்கள், சுருக்கமாக இருக்கும் சூத்திரம். ஞாதவ்யம்னா அறிய வேண்டியவை, பஞ்சகன்னு அஞ்சு, அறிய வேண்டிய அஞ்சு. அந்த அஞ்சை பற்றி நீ தெரிஞ்சுட்டுருக்கியா, அப்போ ஆனந்தம் கிடச்சிரும். அந்த அஞ்சை பற்றின அறிவு உனக்கு இல்லையா, அப்போ துக்கம்தான். இதுதான் ஞாதவ்ய பஞ்சக ஞான அஜானம். இது அதுக்கு படிக்கட்டாயிடுதா? நீங்கள் தான் இப்போ ரெண்டு பக்கம் படிக்கட்டையும் கட்டின்னு வரணும். ஒரு பக்கம் நிறதிசை ஆனந்தம் மேல்படி, இந்த பக்கம் அனந்த கிளேசம் மேல்படி. அந்த ரெண்டுத்துக்கு முன் படி எது, மற்ற ரெண்டு படிகளும் எது? இப்போ ஞாதவ்ய பஞ்சக ஞான அஜானம். அந்த அஞ்சு விஷயத்தை பற்றின ஞானம் வரணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒன்று வேணும், சத்வகுணம் வேணும். அந்த அஞ்சு இல்லாமல் ஏன் தவிக்கிறோம்? ரஜசு தமசில் தவிக்கிறோம். அப்போ அஞ்சை பற்றின ஞானம் இல்லாத்துக்கு அசத்துவம், அதாவது ரஜஸும் தமசும் காரணம் நம்மக்கிட்ட இருக்குது, நிறையவே இருக்குது, வேண்டியதுக்கு மேலேயே இருக்குது. இந்த பக்கம் சத்துவம் இருக்கா? குறைச்சலாக இருக்குது. இனிமேல் தான் கொஞ்சம் ஜலம் கொத்தி வளர்க்கணும் போல் இருக்குது.
ரொம்ப சின்னதாக இருக்குது. முளை விட்டுருக்கு சுவாமி, இனிமேல் கொஞ்சம் நிறையா ஜலமெல்லாம் விட்டு எருவெல்லாம் போட்டோம்னா கிடுகிடுன்னு வளர்ந்துரும்னா அது சத்வம். அப்போ சத்வம் நீங்களே சொல்லி பார்த்துக்கணும். இப்போ சத்வத்தினாலே அஞ்சு விஷயத்தை பற்றின அறிவு, அந்த அறிவு இருக்கிறதுனாலே ஆனந்தம். அசத்வம் அதனால் அஞ்சு விஷயத்தை பற்றின அறிவில்லை, அதனால் துக்கம். இந்த ரெண்டு பக்கம் மும்மூடு படி பார்த்துட்டோமா சரி. அந்த சத்த குணம் யாருக்கு வரும்? ஏன் அசத்தத்தில் நான் திண்டாடுறேன்? யாருக்கு சத்வம் வரும்? யார் மற்ற பேர் ஏன் சத்தம் இல்லாத கட்டப்படுறா? ஓ அதுவா, ஜென்ம ஜாயமான காலகட்டாட்சம். அதுக்கு கீழே படிக்கட்டு வச்சார். ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோ, ஜாயமானம் ஹி புருஷன் எம் பசேத்து மதுசூதனா சாத்விகா சது விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு ஒரு ஸ்லோகம். தாயார் கர்ப்பத்திலேருந்து அந்த குழந்தை வெளியில் வரைச்சே மதுசூதன பெருமாள் கண்களால் குளிர கட்டாட்சிக்கணுமா. அவர் கட்டாட்சிச்சுட்டால் என்ன நடக்கிறதா அந்த குழந்தைக்கு? ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியேத்து மதுசூதனா சாத்விகா. அந்த குழந்தை சத்தகுணம் வளர்றதான். சத்து விக்னேயா அதனால் நல்ல ஞானம் வருமா. சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்போ அவன் மோட்சத்துக்கு போகணும்னு விருப்பம் வரும். மூணு சொற்கள் இருக்கு பாருங்க, சாத்விகா சத் விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. அப்போ பெருமானுடைய கட்டாட்சம் கிடச்சுடுத்துனால் அதனால் சத்தகுணம் வரும், அதனால் அஞ்ச பத்தின ஞானம் வரும், அதனால் மோட்சம் வரும். வரிசையிலே சொல்லிட்டார் பாருங்க. அப்போ பெருமானுடைய கட்டாட்சந்தான் அடி. அந்த கட்டாட்சம் இருந்துடுத்துனால் சத்தகுணம், சத்தகுணம் வந்தால் ஞானம், ஞானம் வந்தால் மோட்சம். கட்டாட்சம் கிடைக்கலன்னால் ரஜசு தமசு தான். ரஜசு தமசு இருந்தால் அஞ்சை பற்றின அஜ்ஞானம் தான், அஞ்சை பற்றின அஜ்ஞானமாக சம்சாரம் தான். அப்போ அந்த படியை சரியப்படுத்தா. இப்போது கட்டாட்சம் எப்படி வரும்? ஜன்ம ஜாயமான காலகட்டாட்சம். அப்போ ஜாயமானன்னா பிறக்கிற சமயம், அந்த பிறக்கிற சமயம் இருக்கிற கட்டாட்சத்தினால் அவனுக்கு சத்துகுணம் வருது. சரி, கட்டாட்சம் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஜென்மம், மீண்டும் மீண்டும் பிறந்துட்டே இருப்பேனும் இல்லையோ. அப்போ ரெண்டு பக்கம் போட்டுங்க, இது ஜென்ம இது கட்டாட்ச. ஜென்மத்தால் இவனுக்கு ஜென்மம் கிடச்சதோ இல்லையோ, அதனாலே சரீரம் வந்ததுனாலே ரஜஸ்தமஸ்தான், அது வந்ததுனாலே அஜ்ஞானம்தான், அஜ்ஞானம்னாலே மீண்டும் மீண்டும் பிறப்பு தான். அப்போ ஒரு பக்கம் ஜென்மம், இன்னொரு பக்கம் காலகட்டாட்சம். படுத்த கேள்வி வரும், பெருமாள் ஏன் கட்டாட்சிக்கிறார், நான் ஏன் பிறக்கிறேன்? அப்பப்போ கதை வரும், நான் ஏன் பிறந்தேங்கிறாலும் இல்லையோ. அதுபோல் நான் ஏன் பிறந்தேன், பிறந்தேன்னா கட்டமெல்லாம் நீர் சொல்கிறீர், ஏன் பிறந்தேன்? கட்டாட்சம் கிடச்சிட்டா நல்லதெல்லாம் சொல்கிறீர், ஏன் கட்டாட்சம் வந்ததுன்னார். ஓ அதுவா, கர்மமும் கிருபையும் அந்த ரெண்டும் அதுக்கு கீழே படிக்கட்டுக்கு. இப்போ கர்மங்களை அனாதிகாலமாக சேர்த்து வச்சுருக்கேன்னா அந்த கர்மத்தினால தான் ஜென்மம், ஜென்மத்தினால தான் அசத்தகுணம், அசத்தகுணத்தினால அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால அனந்த க்ளேஷம். அதே மாதிரி கிருபா, பகவானுடைய கிருபா இருக்கா, அந்த கிருபையாலே கட்டாட்சம், கட்டாட்சத்தாலே சத்தகுணம், சத்தகுணத்தாலே ஞானம், ஞானத்தாலே மோட்சம் ஆனந்தம். அப்போ கீழே எங்கே வந்து நின்றுட்டோம்? இப்போ கர்மமும் கிருபையும், இந்த பக்கம் கர்மா ரொம்ப நாளாக சிரமப்பட்டுருக்கேன், அந்த பக்கத்தில் கிருபை. சரி, கர்மா ஏன் வந்தது? தப்பு தப்பாக நான் ஏன் பண்ணேன், ஏதா காரணம் இருக்கா? இவர் திடீர்னு கிருபை, எதனால் கிருபையை பொழிந்தார், அதுக்கு எதான காரணம் இருக்காருனால் இருக்கு. அவித்யா சௌஹார்தங்கள், அவித்யா எங்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கிற அவித்ய, எதை பற்றியுமே தெரியாது, சாஸ்திர ஞானமே இல்லாத இருந்திருக்கேனும் இல்லையோ, அந்த அவித்தியினாலே தப்பு தப்பாக பண்ணி கர்மத்தை சேர்க்குறேன். சரியான வித்தியை இருந்திருந்தது ஒழுங்கான கர்மங்களை செஞ்சுருப்பேன், அவித்தியை இருக்கிறதுனாலே தப்பாக செஞ்சுவிட்டேன், தப்பாக செஞ்சதுனாலே ஜென்மம் கிடச்சுடுத்து, ஜென்மம் கிடைத்ததுனாலே அசத்வம், அசத்வத்தாலே மேலே ஞானம் தெரியாத அஜ்ஞானம், அஜ்ஞானத்தாலே பிறப்பு, அனந்தமான க்ளேசம். இந்த பக்கம் பாருங்கள், எதனால் பெருமாள் கிருபையை பொழிகிறார், சௌஹார்தம்னு ஒரு குணம். அப்படின்னால் அவர் சயனிச்சுட்டே இருக்கார், நின்றுட்டே இருக்கார், உட்காண்டே இருக்காரே, எப்போதும் சிந்தனை பண்ணிட்டுருப்பான், எல்லாரும் எப்பவும் நன்னாக இருக்கணும், எனக்கு ரொம்ப சுகிருத்துன்னு தெரியுமா, அப்படின்னா என்னுடைய நலன் விரும்பி உண்மை விளம்பி. அப்பப்போ மொட்டைக்கடிதாச்சி வரும், அதில் எழுதிட்டு கீழே போடுவா, உங்கள் நலன் விரும்பி. உங்கள் பேரை சொல்லக்கூடாதா சாமி, நலன் விரும்பின்னு இவ்வளோ தூரம் சொல்கிறீரே, சந்தோஷமான பட்டுப்பம் என்னால், நம்ம நலனே அவர் விரும்பாதவர்னு அர்த்தம், அதனால தான் நலன் விரும்பின்னு போட்டிருக்கார். அதனால் அந்த மாதிரி இருக்கிறதாச்சு பேரே சொல்லாமல் வந்ததுனால் எடுத்துக்க முடியாது. அப்போ ஆனால் பெருமாள் ஒத்தர் பேரும் சொல்ல மாட்டார், அவிஜ்ஞாதான்னு ஒரு பேர் இருக்குது சஹஸ்ரநாமத்திலே வருது இல்லையா, அவிஜ்ஞாதா, தன்னை யார்கிட்டையும் சொல்லிக்க மாட்டார், வெளியில் தன்னை பற்றி சொல்லிக்க மாட்டார்,
ஆனால் உள்ளேயே உட்காந்து நமக்கு நல்லது நினச்சிட்டே இருப்போம். சுஹார் ஹார்த ஹிருதயம் சௌஹார்தம் உள்ள முழுக்க ஒவ்வொரு ஜீவனும் நன்னானும் மோட்சத்துக்கு வரணும். இப்போ இல்லாட்டாலும் அடுத்தது வருவான், அடுத்தது இல்லாட்டாலும் அடுத்தது வருவான் அப்படின்னு ஆழமாக உள்ளத்தில் சிந்திச்சுட்டே சயனிச்சுருக்காரோ இல்லையோ, அது என்ன பண்ணும், எந்த ஒரு பிறவியிலையாவது பகவானை கருணையை காட்ட வச்சிரும். ஏன்னா அவர் எல்லோரும் நன்னா இருக்கணும்னு நினச்சிட்டுருக்கார், அப்படியே எல்லாரையும் பார்க்கணும், அப்போ கிருபை வரணும். அந்த நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தினாலே கிருபை வர்றது, அந்த கிருபை இருக்கிறதுனாலே கட்டாட்சம் பண்ணுறார். கட்டாட்சம் கிடச்சதுனாலே எனக்கு சத்தகுணம் வந்துடுத்து, சத்தகுணம் வந்ததுனாலே ஞானம் வந்தது, அஞ்ச பற்றின ஞானம், ஞானம் இருக்கவே ஆனந்தம். அப்போ சௌஹார்தம் அடியேடும், பகவானுடைய சௌஹார்தத்தால் இந்த பக்கம் படிக்கட்டு, என்னுடைய அவித்தியால் இந்த பக்கம் படிக்கட்டு. இப்போ அவித்தியக்கும் சௌஹார்தத்துக்கும் ஏதான அடி உண்டா? எங்கிட்ட ஏன் அவித்திய வந்தது, அவர்கிட்ட சௌஹார்தம் எப்படி என் பேரில் விழுந்ததுன்னால், அது அச்சிதயன சம்பந்தம். அனாதி காலமாக அச்சித்தோடையே நான் சம்மந்தப்பட்டிருக்கேன். இந்த ஜீவன் சரீரத்துக்குள்ளேயே பிறந்து பிறந்து உழண்டுன்னு இருக்காரோ இல்லையோ, இது அச்சித் சம்பந்தம். அனாதி காலமாக பிராகிருதமான அச்சித்து சரீர சம்பந்தம். அதே மாதிரி அனாதி காலமாக பகவானுடைய சம்பந்தம் இருக்குது, அவரும் உள்ளதானே உட்காண்டிருக்கார். அந்த அயன சம்பந்தம்னா பகவத் சம்பந்தம். பகவத் சம்பந்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னால் சௌஹார்தம் வேலை செய்யும். சௌஹார்தம் இருந்தால் கிருபை, கிருபை இருந்தால் கட்டாட்சம், கட்டாட்சத்தாலே சத்தகுணம், சத்தகுணத்தால் அஞ்ச பத்தின ஞானம், அஞ்ச பத்தின ஞானத்தால் ஆனந்தம். இப்போ ஒரு பக்கம் படிக்கட்டு சரியாக போச்சு, கீழே எங்கே ஆரம்பித்தது, அனாதிகால அயன சம்பந்தம். அயனம்னா பகவான், நாராயண ஒல்யோ, அதில் நார கூட்டல் அயனான்னு இருக்கே, அந்த அயன சம்பந்தம் தான் பகவத் சம்பந்தம். அந்த சம்பந்தம் நீங்கள் நினச்சாலும் வெட்ட முடியாது, நான் நினச்சாலும் வெட்ட முடியாது, அவரே நினச்சாலும் வெட்ட முடியாது, என்றைக்குமே இருக்கும், எந்த காலமாக இருந்தாலும் இருக்கும். அதே மாதிரி எப்போதும் இது வரைக்கும் சரீர சம்பந்தம் இருக்குது, ஆனால் ஒரு நாள் வெட்டணும்னா வெட்டிவிடலாம். இதான் ரெண்டுக்கு வித்தியாசம். இந்த சரீரத்தோட தொடர்பும் ரொம்ப நாளாக தொடர்பு, அனாதி காலமாக தொடர்பு, ஆனால் ஒரு நாள் அந்தத்துக்கு வரும். ஆனால் பகவானோட தொடர்பு அனாதிகாலமான தொடர்பு, அந்தமில்லாததான தொடர்பு. சரீரத் தொடர்பையான வெட்டலாம் ஒரு நாள், ஆனால் பகவான் தொடர்பை எப்படி வெட்ட முடியும், எதுக்கு வெட்டணும், இது வேறையா இருக்கிற ஒரே நல்லது அது, இதுக்கு மேலே அது யாராலும் முயற்சி வேறு பண்ணுவாளா சொல்லுங்க. அதனால் இது அச்சித் சம்பந்தம், இது அயன சம்பந்தம். இப்போ நீங்களாக எழுதிக்க வேண்டியதான், சொல்லி பார்த்துக்க வேண்டியதான். அனாதிகால அச்சித் சம்பந்தத்தாலே அவித்யா, அவித்யாலே கர்ம, கர்மத்தாலே ஜன்ம, ஜன்மத்தாலே அசத்வம், அசத்வத்தாலே அஜானம், அஜானத்தாலே மீண்டும் மீண்டும் துக்கம். இது இந்த பக்கம். அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னால் அனாதிகாலமாக அயன சம்பந்தம் பகவத் சம்பந்தம், அதனால் சௌஹார்தம், சௌஹார்தத்தால் கிருபை, கிருபையால் கட்டாட்சம், கட்டாட்சத்தால் சத்தகுணம், சத்தகுணத்தால் அஞ்சப்பத்தின் அறிவு, அஞ்சப்பத்தின் அறிவாலே மோட்சானந்தம் என்ன. இப்படி ஒரு படிக்கட்டு, இப்படி ஒரு படிக்கட்டு இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நீ எதை பிடிக்க போகிறேங்கிற, ஒரு படிக்கட்டு இருந்தாலே எனக்கு ஏற தெரியாது, இதுக்கு மேலே ஏழு படிக்கட்டு வச்சு நான் வேற ஏறவா? அப்போ அனாதிகாலமாக அயன சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னீரே, அதை எப்படி நான் புரிஞ்சுக்கன்னால், அதுக்கு தான் வேதத்தை கொடுத்தார். அது எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் வேதத்தை கொடுத்தார். அது எனக்கு தெரியல, எனக்கு யோக்கியத்தையும் இல்லை, படிக்கிற சாமர்த்தியமும் இல்லை, அப்போ நான் என்ன தான் செய்யலான்னால், அதை 16வது சூத்திரத்தில் சொன்னார். இப்போ இதெல்லாம் விளக்கிவிட்டார், இன்னென்னத்துக்காகத்தான் பகவான் சாஸ்திரத்தை கொடுத்துட்டுருக்காருட்டும், ஆனால் அதில் யோக்கியத்தை இல்லாதவர்கள் சாஸ்திர சாரத்துக்கு வரட்டும்னுட்டு, சாஸ்திர சாரமான திருமந்திரத்தை நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காம விரித்தான், பதரிகாசிரமத்தில் தானே நாராயணனாக தானே நரனாக அவதரித்தார், நரன் சிஷ்யன் நாராயணன் ஆச்சாரியன் எட்டெழுத்து மந்திரத்தை சுருட்டார், ரிச்சஹா யஜூகும்ஷி சாமானி ததைவ ஆதர்வணானி ச சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் யஷ்சான்னதபி வாங்மயம் ரிக்கு யஜுசு சாமம் எல்லாத்தோடைய அர்த்தத்தையும் அப்படி பிடிச்சு உள்ளே இந்த கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி அப்படின்னு திருக்குறளுக்கு சொல்லுவா, இந்த சின்ன குரலுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு. இது எட்டே எழுத்து, இந்த எட்டெழுத்துக்குள்ளே அத்தனை சாஸ்திரத்தையும் புகுத்தினார் பகவானே இதை சொன்னார். அதுக்கு இந்த சுவாமி நாயனார் சாதிக்கிறார், முனிவரை இடுக்கியும் முன்னீர் வண்ணனாயும் வெளியிட்ட சாஸ்திர சாஸ்திர தாத்பரியங்களுக்கு விசிஷ்ட நிஷ்கிருஷ்ட வேஷம் விஷயம். சாஸ்திரம்னு பெருமாள் தான் கொடுக்குறார். சாஸ்திர சாரம் திருமந்திரம் எட்டெழுத்து, சாரம்னா என்ன, இவ்வளோ பெரிய பழம் இருக்குது,
அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிடலாம். புழிஞ்சா சாரம் இல்லையா? அப்போ அந்த பழத்தில் இருக்கிற எல்லா சாரமும் அதில் இருக்குமே, இன்னும் சுலபமாக இருக்கும், அப்படியே குத்தின்னு போயிடலாம் இல்லையா? அதனால தான் இது இப்போ அது பழம்னா எடுக்கணும் மறுக்கணும். இந்த பலாச்சொலையை ஒன்றை தேன் குத்தி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் பலாச்சொலையில் தேனை குத்தின்னு வாரும். ஒருத்தர் என்ன பண்ணார், பலாப்பழத்தை கொண்டு வந்து கையில் வச்சுட்டு போயிட்டார். யார் அதெல்லாத்தையும் பிரிக்கிறது இப்போ? அது மேலே முதல்ல அதுக்கு ஒரு கலை, இது அது முதல்ல உட்காந்துக்கணும், கையில் விளக்கெண்ணை தடவணும், கத்தி எடுக்கணும், மெதுவாக குத்தி குத்தி எடுக்கணும், தாள் எல்லாத்தையும் எடுக்கணும், உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் சொலையை உரிக்கணும், அந்த சொலைக்கு மேலே உட்காந்துருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கணும், தனித்தனி சொலையை எடுக்கணும், பெருமாளுக்கு பண்ணணும், சொலையை பிரிக்கணும், கொட்டையை எடுக்கணும், தேனை குத்தணும். இதை விட சாப்பிடவே வேண்டாம். இது இத்தனை பாடம் ஆரான் பண்ணுவாப்போ, அதனால் இது கொஞ்சம் சிரமம் இல்லையோ? இதை போல் பகவான் என்ன பண்ணுறார், முனிவரை இடுக்கியும் ரெண்டாக பிரிக்கிறார் பாருங்கள். முனிவரை இடுக்கியும் நாள் முனிவர்களை தனக்கு ஆளாக வச்சுட்டு நிறைய சாஸ்திரத்தை கொடுக்குறார். இந்த சஹோவாச வியாச பாராசர்யா, பராசரர் சொன்னார், வேதவியாசர் சொன்னார், மனு சொன்னார், யத்வை மனு ரவதது தத் பேஷஜம், இந்தந்த ரிஷிகளை வச்சுட்டு சாஸ்திரத்தை கொடுக்குறான். ஆனால் சாஸ்திர சாரத்துக்கு வரச்சே, முனிவரை இடுக்கியும் முன்னீர் வண்ணனாயும், தானே முன்னீர் வண்ணனாக இருந்து தானே உபதேசிச்சுட்டு வரான். அதுக்கு மட்டும் இன்னொருத்தர் கூப்பிடறதில்லை. நிறையா உபன்யாசம் பண்ணணும்னா கொஞ்சம் அவரை கூப்பிடும், ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கலான்னா என்ன கூப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இப்போ திருமந்திரத்துக்கு எட்டெழுத்துக்கு மட்டும் இவரே சொல்லிடுவார், நீண்ட உபன்யாசம் பண்ணணும்னா பரத்வாஜரே வாரும், நீர் வாரும், வசிஷ்டரே நீர் வாரும். அப்படின்னா வேலை நிறையா செய்யணும்னா இவர் எப்பவுமே இன்னொருத்தரத்தில் வச்சுருவார். வேலை குறைச்சலாக இருக்கணும்னா சரி தாம் பண்ணிப்பார், சின்ன வேலை தானே மோட்சம் கொடுக்குறது. ஆனால் அது அவர் பண்ணால் தானே முடியும், மற்ற யாராலும் ஆகாது. இப்போ ரொம்ப சின்னதான், இப்போ இப்படின்னா போகிறோம். அது ஆழ்வார் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ஒரு வாழ்க்கை, உனக்கு ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை மாசுச்சா தந்தேன்னு ஆனால் முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் அந்த வார்த்தையை வாங்கலைன்னா நான் வாழ்க்கை முழுக்க வாழணும் தெரியுமா? அப்போ 90 வயசு நான் திண்டாண்டோம், நீ ஒரே வார்த்தை தந்தோம் பொறுமே, தானே மோட்சத்தில் போய் நிற்க மாட்டேன்னா? அப்போ இவர் சொல்லிக்கிறார், வாழ்க்கேன்னு திண்டாட போகிறேன்னா வார்த்தைன்னு சந்தோஷப்பட போகிறேன்னா, ஒரு வார்த்தை கிடச்சிதுன்னா பொறுமையா, அதை வாங்கத்தானே இத்தனை பேரவே எடுத்திருக்கோம். ஆனால் அதில் ஆசை வரணும், அப்புறம் அவரும் கொடுத்தாகணும். இப்போ அந்த எட்டே எழுத்த சுருக்கமாக பெருமாள் சொல்லிட்டார், இந்த ரெண்டுத்துக்கும் எதில் நோக்கம், வேதத்துக்கு முழுக்க எதில் நோக்கம், எட்டெழுத்து திருமந்திரத்துக்கு எதில் நோக்கம்னால், விசிஷ்ட வேஷத்திலும் நிஷ்கிருஷ்ட வேஷத்திலும் நோக்கம் என்னன்னு பார்ப்போம். விசிஷ்ட வேஷம்னா சரீரத்தோட கூடின ஆத்மா, விசிஷ்டான கூடினது, சரீரத்தோட கூடின ஆத்மாவை விசிஷ்டன்னு சொல்லுவாள். சரீரத்தை நகர்த்திவிட்டு ஆத்மாவை மட்டும் பார்க்க தெரிஞ்சு கொடுத்துனா நிஷ்கிருஷ்டன்னு சொல்கிறோம். அப்படின்னா பிரித்தது, சரீரத்தை தள்ளி பிரிக்கப்பட்டது, நிஷ்கிருஷ்ட வேஷம், நிஷ்கிருஷ்ட ஆத்மா, விசிஷ்ட ஆத்மா, சரீரத்தோட கூடின ஆத்மா. இப்போ நீங்கள் சொல்லணும், வரணம்ங்கிறது சரீரத்தோட கூடின ஆத்மாவுக்கா, ஆண் பெண் பால் சரீரத்தோட கூடின ஆத்மாவுக்கா, உயரம் குள்ளம் கருப்பு சிவப்பு சரீரத்தோட கூடின ஆத்மாவுக்கு தானே? அப்போ இந்த வேறுபாடு எல்லாம் எதுக்கு வரும், விசிஷ்ட வேஷத்தில் தான் வரும். நிஷ்கிருஷ்ட வேஷத்தில் ஒரு வேறுபாடு வராது. அது என்ன, பிராமணனா க்ஷத்ரியனா உயரமாக குள்ளமாக கருப்பா சிவப்பா ஆணா பெண்ணா, ஒன்றுமே இல்லையே. அப்போ இதெல்லாம் நிஷ்கிருஷ்ட வேஷம், இதெல்லாம் விசிஷ்ட வேஷம். சரீரத்தோடு உட்காண்டிருக்கிறத நம்மளை பார்த்தால் விசிஷ்டம் வேண்டாம், நான் யார் சரீரத்தையும் கண்ணில் போட்டுக்கிறதாவே இல்லை, ஆத்மாவை மட்டும் பார்க்க போகிறேன், அப்படின்னா நிஷ்கிருஷ்டம். இப்போ இந்த சுவாமி சொல்ல வர்றது, வேதங்களுக்கெல்லாம் விசிஷ்ட வேஷத்தில் நோக்கு. அப்படின்னா பிராமணன் இன்னதை பண்ணணும், க்ஷத்ரியன் இன்னதை பண்ணணும், வைசியன் இன்னதை பண்ணணும், ஆண் இப்படி செய்யணும், பெண் இப்படி செய்யணும், குழந்தை இப்படி செய்யணும், எல்லாம் விசிஷ்ட வேஷம். இன்னார் போயிட்டா இப்படி தீட்டு காக்கணும், இன்னார் பிறந்தா இப்படி தீட்டு காக்கணும். பிறந்தா போனாங்கிறதே சரீர விஷயம் தானே, அதுக்கு தானே தீட்டு காக்கணும்னு சொல்கிறது. இப்போ இப்படி குளிச்சுட்டு வரணும், இத்தனை தரம் மண்ணிட்டுக்கணும், இப்படித்தான் பூஜை பண்ணணும், இப்படி தான் தளிகை பண்ணணும், இன்ன கையை இப்படி இடுக்கி அலம்பிக்கணும், மாக்கல் சட்டிக்கு இன்ன ஆச்சாரம், தங்க பாத்திரத்துக்கு இன்ன ஆச்சாரம், வெள்ளி பாத்திரத்துக்கு இன்ன ஆச்சாரம், அடுப்பில் பண்ண போறியா இல்லை இப்போ வாயுவில் பண்ண போறியா, தண்ணீரா ஓ செப்புத்தான் கூடும், மற்ற பாத்திரம்லாம் நீங்கள் உள்ளே கொண்டக்கூடாது, இப்போ இப்படி துடைக்கணும் அப்படி துடைக்கணும், 100 விஷயம். இதெல்லாம் எதில் நோக்கம், சரீரத்தோடு கூடியிருந்தால் தான் பேச்சே, இல்லைன்னா அதை விட்டுட்டு புளியோரை பண்ணியா தத்தியானம் பண்ணியா மாக்கல் சட்டி பண்ணியான்னு ஆத்மாவுக்கே கேட்க போகிறா, அதுக்கே இது இதெல்லாம் பார்த்து சாப்பிடவே போகிறது இல்லையே. அதனால் இது எல்லாம் விசிஷ்ட வேஷத்தில் நோக்கம். அதே திருமந்திரம்னு இருந்தால் அது வரணத்தை பற்றி பேசாது, ஆண் பெண்ணை பற்றி பேசாது, யாரும் சொல்லலாம், எப்போதும் சொல்லலாம், ஆச்சார்ய உபதேசம் பெற்றுண்டா போகிறோம். அப்போ திருமந்திரத்துக்கு எல்லாரும் அதிகாரிகள், இன்னார் இணையாருங்கிற வேறுபாடு இல்லை. ஆனால் வேதத்துக்கு அதிகாரிகள் இன்னார் தான்.
எல்லாரும் சொல்ல முடியாது. அப்போ முனிவரை இடுக்கி வேதத்தை கொடுத்தார், விசிஷ்ட வேஷத்தில் நோக்கு. முன்னீர் வண்ணனாகத்தானே கொடுத்தார், நிஷ்கிருஷ்ட வேஷத்தில் நோக்கு. இந்த ரெண்டும் சாஸ்திரமும் சாஸ்திர தாத்பரியமும்னு தெரிஞ்சுது. சரி, சாஸ்திரம் படித்தவா எப்படி நடந்துப்பா? சாஸ்திர தாத்பரியம் நம்மளாம் இப்போ திருமந்திரம் வாசிச்சிருக்கோம், நம்ம எப்படி நடந்துக்கணும்னால் அதுதான் பெரிய விசாரம் பண்ணுறார். இதெல்லாம் சாஸ்திரிகள், இதெல்லாம் சாஸ்திர தாத்பரியம் தெரிஞ்சவா. சாஸ்திரிகள் எப்படி நடந்துப்பா? சாமி, இது சாஸ்திரி சாஸ்திரின்னு சொல்லுவாளே அவாளானால் சாஸ்திரத்தின்படி போகிறவன் சாஸ்திரி. இங்கே அவ்வளோதான் அர்த்தமே தவிர, சாஸ்திர தாத்பரியம்னா திருமந்திரத்தின்படி போபவர். இவர் எதில் இருப்பாரான்? பகவானுக்குன்னு அடிமை, பகவானை நான் அனுபவிக்கணும். இதுதான் சாஸ்திரி எப்பவும் சொல்கிறது. சாஸ்திரம் வாசிச்சுட்டா என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் பெருமாளுக்கு சேஷன். நன்னா கேட்டுக்கணும். இப்போ நீங்கள் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிவிடுறேன், இது தெரிஞ்சு போயிடுத்துன்னா அப்புறம் வேகமாக பிரயாணம் ஆகிடும். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டப்படும். அப்பப்பா அப்படியே நீங்கள் கூண்டு வரும்போது இப்போ இதை தாண்டிவிட்டால் வேகமாக போகலாம் சுவாமிங்கிறா. அப்படியா? சரி. அப்போ சூத்திரம் 21வது சூத்திரம் போல்ருக்கு, அதனால தான் இவர் எதோ இப்போ சொல்லிட்டுருக்கார். இப்போ இது வரைக்கும் என்ன இருக்குது? இப்போ அதுவா அந்த புட்டியினுடைய கழுத்துங்கிறார். அது ஏதோ ஒன்று, இந்த நம்ம புட்டியெல்லாம் வச்சுருக்கோமோ இல்லையோ, கண்ணாடி புட்டி, அதனுடைய கழுத்து சின்னதாக இருக்கும் இல்லையோ, கீழெல்லாம் வேகமாக வரலாமா, ஆனால் அந்த கழுத்து போய் மாட்டிக்கிறது இல்லையோ. அந்த மாதிரி இந்த வண்டி மட்டும் இந்த இடத்துல போகாது, நடுவில் கொஞ்சம் மெதுவாக தான் போகும்னு கூண்டு வராப்போ. அதே மாதிரி இப்போ இந்த சூத்திரம் அர்த்தம் தெரிஞ்சு விட்டுனால் ஓ எதில் நோக்கோட போகிறார், எல்லாத்துக்கும் அடிப்படை ஆழ்வார் நோக்கம். ஏன்னா அவருடைய ஹிருதயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் ஆழ்வார் ஆறு சாஸ்திரி இல்லை, அவர் சாஸ்திர தாத்பரியர். தாத்பரியமான திருமந்திரத்தின் வழி ரகசியத்திரைய அர்த்தத்தை சொல்லத்தான் திருவாய்மொழி, திருவிருத்தம், பெரிய திருந்தாது எல்லாமே திவ்ய பிரபந்தம் முழுக்கவே ரகசியத்திரைய அர்த்தத்தை சொல்ல வந்தது. ஆனால் வேதம் தமிழ் செய்தான்னு சொல்லிட்டோம். வேதம் தமிழ் செய்த மாறன் எய்தற்கரிய மரகளை ஆயிரமின் தமிழால் செய்தற்குலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கரையும் பெரியவர் முதுகவியாழ்வார். அவரை சிந்தையுள்ளே இவர் ராமானுஷர் வச்சுருக்கார், அமுதனார் பாடிட்டுருக்கார். அப்போ இதெல்லாம் தமிழ் பிரபந்தம் ரகசியத்திரயத்துக்கு விவரணம். அதைத்தான் இப்போ சொல்கிறதுக்கு வர்றார். ஆழ்வார் பிரபந்தம்னு சொல்லணும், அது திருமந்திரார்த்தம்னு சொல்லணும். ஏன் திருமந்திரம்னு கேட்டால் வேறு வழி இல்லை, சாஸ்திர தாத்பரியத்தை கொடுத்தாக வேண்டியிருந்தது பெருமாள்னு சொல்லணும். ஏன் கொடுக்கணும்னால் விசிஷ்ட வேஷத்துக்கு சாஸ்திரம், நிஷ்கிருஷ்ட வேஷத்துக்கு சாஸ்திர தாத்பரியம். இதுதான் இப்போ அமைப்பு. எதுக்காக இந்த முதல் பிரகரணத்தில் இப்படி அமைச்சிருக்காருனா இதான் அமைப்பு. அதில் சொல்கிறார், சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குமா? பகவானுக்கு நீ அடிமை, சேஷத்துவம்னு வச்சுக்கோ. அப்படின்னா நான் சேஷன், பெருமாள் சேஷி, நான் அடிமை, அவர் சேஷி. இது நல்லது தானே? இதை விட ஏதான வசதி இருக்கான்னு இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். இப்போ சேஷத்துவம், சாஸ்திரத்தை நன்னா படித்தேன், சேஷத்துவம் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, நான் சேஷன்னு தெரிஞ்சால் அப்போ என்ன செய்யணும்? போகணும், பகவானுக்கு கைங்கிரம் போகணும், நான் பெருமாளை அனுபவிக்கணும். நாங்கள் வந்து ஆச்சு ரொம்ப நாளாக உழைச்சிட்டோம் சாமி, 35 வருஷமாக வேலை பார்த்தாச்சு, அதனால் இப்போ ஓய்வு எடுத்துன்னுட்டோம். இனிமேல் 6 மாதம் சென்னைக்கு போகிறோம், எல்லா திவ்ய தேசங்களும் போய் போய் தங்கி சேவிச்சுட்டு வரப்போகிறோம். 6 மாதம் திரும்ப இந்த ஊருக்கு வரப்போகிறோம். வந்துட்டு யார் என்ன பொண்ணு பிள்ளை மாப்பிள்ளை வள்ளாரையும் பார்த்துட்டு அப்புறம் அங்கே திரும்பி விட போகிறோம். சொல்லிடுவாப்போ போடுவோம். போனாப்பா, சாஸ்திரம் என்னன்னு சொல்லி கொடுக்க போகிறது நமக்கு? சேஷத்துவம். அதே மாதிரி கோவில் கோவிலாக போனேன், நன்னா அனுபவித்தேன். 10 நாள் உற்சவம் சுவாமி, ஒரு குறை இல்லை. ஆகாரமானால் மடத்தில் போட்டால் நன்னா சாப்பிட்டேன். இப்போ அதே மாதிரி தூக்கத்துக்காக இடம் கொடுத்தா தூங்கியாச்சு. கார்த்தால் போனேன், சாயங்காலம் பொறுப்பே இல்லையோ இல்லையோ, ரொம்ப நிம்மதியாக போடும். யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், என்னமோ போனமா இருந்தமா செவிச்சமா நன்னா அனுபவிச்சேன்னு வா. வாங்கோ, இப்போ ஒன்றுமே தப்பு இல்லை, எல்லாம் சரியாக போச்சா? ஆனால் இந்த சூத்திரத்தில் எடுத்தவர் இப்போ இதெல்லாம் நீ விசிஷ்டமாக சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு உடம்போட சேர்ந்து தெரிஞ்சுட்டு கீழ்ப்படிங்கிறார். இதுக்கப்புறம் மேல்படி இருக்கா? ஏன், நான் தான் இப்போ அதெல்லாம் விட்டேன், கீழ்ப்படி வேலைக்கு போகிறதுன்னு நினச்சேனே, மேல்படி தான் பகவானுக்கு சேஷம்னு புரிஞ்சுட்டேனே, கீழ்ப்படியை விட்டுட்டேனே நாள். நீ பகவானுக்கு சேஷம்னு தெரிஞ்சுட்டு தான் இப்போ கீழ்ப்படிங்கிறார். இதுதான் கீழ்ப்படி, நீ முதல்ல கீழ்ப்படி. இது இன்னொரு அர்த்தம், கீழ்ப்படினா கீழ்ப்படிந்த நடான்னு சொல்லுவாளோ இல்லையோ, கீழ்ப்படி இருக்கட்டும் சுவாமி, நீர் கீழ்ப்படியும் படிந்தால் தானே மேற்கொண்டு எதையுமே சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ இது கீழ்ப்படி, பெருமானுக்கு நான் அடிமைன்னு தெரிஞ்சுட்டேன், சேஷத்துவம், நான் அவர் அனுபவிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டேன், போக்திருத்வம்னு பேர். போக்திருத்வம்னால் நான் பெருமானை அனுபவிக்கிறேன், நான் போக்தா, அனுபவிக்கிறவன் நான், அனுபவிக்கப்படுபவர் பெருமான். அப்போ நான் சேஷன், நான் போக்தா, இது ரெண்டும் தெரிஞ்சுட்டா கீழ்ப்படி. இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுங்கிறார். ஆனால் திருமந்திரம் இந்த ரெண்டையுமே ஒத்துக்காதான். அப்போ சேஷத்துவமே கிடையாதா திருமந்திரத்தில்? என்ன இருக்குது, அதை விட மேல்படி ஒன்று இருக்குது. அப்போ போக்திருத்தம் நான் பெருமாளை அனுபவிக்கக்கூடாதுன்னால் அனுபவிக்கலாம், அதை விட மேல்படி. சேஷத்துவ போக்திருத்தங்கள்
போலன்னே பாரதந்திரிய போக்யதைகள். ரொம்ப உயிரான சூத்திரம். சேஷத்துவ போக்திருத்தங்கள் கீழ்ப்படி பாரதந்திரிய போக்யத்தை மேல்படிங்கிறார். சேஷத்துவம்னா அடிமைத்தனம்னு சொன்னேன்னா, பாரதந்திரியம்னா என்ன? இஷ்ட விநியோக அருகத்துவம் சேஷத்துவம், இஷ்ட விநியுஜ்யமானத்துவம் பாரதந்திரியம் என்ன ரெண்டுத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். இஷ்ட விநியோகம் இஷ்ட வியோகம் கோவிலெலாம் நீங்கள் போயிருப்பீள், சாத்து முறையாகும். புளியோர தத்தியோனம் சுண்டல் தோசை வடை எல்லாம் கொண்டு வந்து பெருமாள் முன்னாடி வச்சுருவா, தலை சேர்த்துருவா, ஆகிடும். சித்தஞ்சிறு காலை சேவிச்சாச்சு, எல்லாம் நீ இருக்கிற வாயு திருநாமெல்லாம் சொல்லி முடிச்சுடுவோம். எல்லோரும் உட்காந்து பரிசாரக சுவாமி கையில் எடுப்பாரோ இல்லையோ, அப்போ பிரசாதத்தை எடுப்பார். விறுவிறுன்னு கொடுப்பா. முதல்ல அத்தியாபகாள், தீர்த்தக்காரா, அந்த ஸ்தலத்து ஆச்சாரிய புருஷாள் எல்லோரும் இருப்பாள். அவளுக்கு தான் முதல்ல போகும். நம்ம பார்த்தே இருப்போம், எல்லாம் அவளுக்கே கொடுத்துட்டுருக்கா, நமக்கு ஒன்றும் கையிலேயே வரமாட்டேங்கிற வரும், ஒன்றும் அவசரப்படாதீங்க. எல்லோரும் கொடுப்பாப்போ, அவள் இருந்த அந்த பெருமாளை காப்பாற்றி கொடுக்கவே தானே நம்ம போகிறச்சே சேவிக்க முடியறது. அப்போ அவள் உரிமை அவள் கொடுக்க மாட்டாளா, கொடுத்துருவா. இப்படி எல்லாருக்கும் ஒரு சுற்று சுற்று ஆகிடும். இப்போ அப்புறம் எல்லோருக்கும் கொடுத்துட்டு வந்துடுவா, பரிசாரக்கள் முடிச்சுடுவார். அந்த அத்தியாபக சபாவுக்கோ ஸ்தலத்தாருக்கோ தலைவர் ஆறான் இருப்பார். அதுக்கு முக்கிய கைங்கிறவரர் இருப்பார். அவளுக்குன்னு தனியாக அவன் எழுதி எடுத்து வச்சிருப்பா. அதுக்கு சுதந்திரம்னு பேர். சுதந்திரம் பிரசாதத்தை எடுத்துட்டாச்சான்வா அப்படின்னா, இப்போ ஒரு படி பண்ணியிருக்காள்னு வச்சுக்கோ, காப்படி சுதந்திரம் எடுக்கணும். எடுத்து அது தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கும். அது எதுக்கு? இப்போ இஷ்டப்படி விநியோகப்படுத்தலாம் அப்படின்னா நம்மளாம் கேள்வி கேட்க முடியாது. அது யார் அங்கே உரிமை இருக்கிறவாளோ அவர்களுக்கு இஷ்டப்படிக்கு அந்த காப்பங்க மட்டும் கொடுத்துக்கலாம். ஒரு பத்து தோசை பண்ணியிருந்தால் மூணு தோசை எடுத்து வச்சுருப்பா, அந்த தோசை வரைக்கும் அவள் கொண்டு போய் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் தயாராக தக தகான திருவல்லிக்கேணி நெய்யோட சக்கர பொங்கல் முந்திரி பருப்போடு இருக்கு, நன்னா இருக்கு. இப்போ அது இஷ்டப்பட்டபடி எடுத்து கொடுக்கலாமோ இல்லையோ, தாராளமாக தரலாம். அப்படி இருந்தால் அதுக்கு சேஷம்னு வச்சுருந்தோம். இஷ்டப்படி விநியோகப்படலாம் அப்படின்னு இருந்தால் அது சேஷம், சேஷத்துவம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அதை எடுத்து நான் விநியோகம் பண்ண போகும்போது பண்ண முடியல, ஏதோ ஆக்ஷேபம் வந்துடுதுன்னு வச்சுக்கோ, அப்போ அதுக்கு சேஷத்துவம் இருந்தது, ஆனால் இஷ்டப்படி விநியோகப்படுத்த முடியலையே. படுத்த முடியலாம்னு இருந்தது, படுத்த போகிறச்சே வரமாட்டேன்னு எடுத்து, அது வரலை. வரலேன்னா என்னாகும்? இஷ்டப்படி விநியோகப்படலை. அப்போ சேஷத்துவம் இருந்தது, ஆனால் பாரதந்திரியம் இல்லைன்னு அர்த்தம். பாரதந்திரியம்னால் நான் கைங்கரியம் பண்ணணும், நான் சேஷமாக இருக்கணும், நான் அடிமையாக இருக்கணும், இது சேஷத்துவம். ஆனால் பாரதந்திரியம்னால் அதுவும் அவர் உள்ளத்தின்படி இருக்க வேண்டும். நான் சேஷமாக இருக்கலாம், ஆனால் சேஷமாக இருக்கிறது அவர் உள்ளம். இது எங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்? லக்ஷ்மணன் சேஷத்துவத்தில் நின்றார், பரதன் பாரதந்திரியத்தில் நின்றார். லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ண பண்ணனே தவிர நன்னா கூட வந்தான். 14 வருஷம் தூங்கலை சாப்பிடல கைங்கரியம் பண்ணான். ஆனால் ராமன் எவ்வளோ தூரம் சொன்னார், நீ நாட்டில் இரு, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன், ஒத்துண்டாரா? முடியாதுன்னுட்டாரே. ஆனால் பரதன் திரும்ப நாட்டுக்கு போனாரோ இல்லையா, நீ நாட்டில் இருன்னு சொல்லச்சே போனாரே. அப்போ என்ன, லக்ஷ்மணனுக்கு தான் ராமனோட போகிற அளவுக்கு பக்தி, ராமனை பிரிஞ்சு இருக்கிற அளவுக்கு பரதனுக்கு பக்தி குறவா? சொல்லலாமா? அப்படிப்போ லக்ஷ்மணன் பிடிவாதமாக கூட போய் கைங்கரியம் பண்ணார், அதனால் சிறந்த பக்தன். பரதன் சுமார் போல் இருக்கு, அதனால தான் அவர் கூடவே போலேன்னு. ஆனால் வேதாந்த தேசிகன் பாதுகாசாஸ்திர தொடக்கத்தில் சொல்கிறார், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்திபாஜாம் ராமபக்தன். விரல் விடுனால் பரதன், அடுத்த ராமபக்தன் பரதன், மூணாவது ராமபக்தன் பரதன். சுவாமி லக்ஷ்மணன் சத்ருகுணன் ஹனுமான் சுக்ரீவன் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கூட பிரயோஜனம் இல்லை, பரதன் பரதன் தான். இதில் ஆச்சரியம் பாருங்கோ, சுக்ரீவன் தான் கூட போய் சண்டை போட்டார், தேடி கொடுத்தார், ஹனுமார் தான் தாண்டினார் கடலை போர், லக்ஷ்மணன் தான் கூட கூட போய் எல்லாமே பண்ணியிருக்கான், இப்போ ஜாம்பவான் தான் பார்த்து காப்பாற்றியே கொடுத்தார், இத்தனை பேர் உதவி இருக்கிறச்சே கிட்டக்கே இல்லை பரதன். அவன் மாட்டுக்கு நாட்டில் உட்காண்டிருக்கான், உட்காண்டு ராமர் எப்போ வருவார் எப்போ வருவார்னா, சுவாமி அவர் தான் சுவாமி எல்லாமே. அவருக்கு இருக்கிற அந்த தன்மை இவ ஒருத்தருக்கும் கிடையாதுங்கிறாள். என்னால் ஒரே ஒரு பெருமை என்ன, ராமன் உள்ளபடி நடந்தான், அவளுக்கு தான் அவனுக்கு இருக்கிற பெருமை. நான் எப்படி நடக்கணும்னு நம்ம யோசிக்கல. இப்போ ராமன் திருவுள்ள என்ன நடக்கும், இல்லைன்னா பரதனும் நானும் கூட காட்டுக்கு வருவேன் பிடிவாக முடிச்சிருந்தா ராமன் என்ன பண்ணியிருப்பார், அழைச்சிருந்தான் போனோம் இப்போ நிர்பந்தம். அப்போ லக்ஷ்மணன் எப்போது இஷ்டப்படி காரியம் கொள்ளலாமே தவிர அவன் விருப்பப்பட்டபடி தான் பண்ணுவான், நான் விருப்பப்பட்டபடி வேலை வாங்க முடியாது. ஆனால் பரதன் வரணும் வரல எதை பற்றி இல்லை, நீ காட்டில் வச்சாலும் இருப்பேன், கட்டில் வச்சாலும் இருப்பேன். நம்ம ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கிறது, நீ கட்டிலே வைத்தாலும் காட்டிலே வைத்தாலும், கட்டில் வைக்கிறதுனா அரண்மனையில் வைக்கிறது, காட்டில் வைக்கிறதுன்னா ஆரண்யத்தில் வைக்கிறது, நீ எங்கே வேணால் வச்சுக்கோ, அது உன் விருப்பம், நான் உன் சொத்து. அப்போ நீ இங்கே வைக்கணும்னா வை, அங்கே வைக்கணும்னா வை. இந்த தன்மைக்கு தான் பாரதந்திரியம்னு பேர். அப்போ சேஷத்துவம் தெரிய வருமா, சாஸ்திரம் படித்தா
பாரதந்திரியம் புரியுமா? திருமந்திரம் படித்தார். அவர் உள்ளத்தின்படி நான் இருக்கணுமே தவிர, திவளும் வண்பதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பது மறிந்தும் ஆகிலும் ஆசைவிடாளால் குவளையங்கண்ணீ கொல்லியம்பாவை சொல்லு, நின் தால் நயர்ந்திருந்த இவளை உன்மனத்தால் என்னிறந்திருந்தாய் இடவெந்தை எந்த பிரானே. திருக்கடன் மல்லைக்கு பட்டணத்திலேருந்து போகிறோம். வழியில் வர்ற இடம் பெரிய க்ஷேத்திரம், வராக க்ஷேத்திரம், திருவிடவெந்தைன்னு பேர், நித்தியகல்யாண பெருமாள். அந்த வழியாகவே நம்ம அஞ்சாவது படிக்கிறதுலேருந்து எட்டாவது படிக்கிற வரைக்கும் நிறையா தரம் போயிருக்கும். போவோம், ஒன்றும் மகாபலிபுரம் பார்க்க போவோம், இல்லை இந்த பக்கம்லாம் கேளிக்கையெல்லாம் நிறைய இருக்குது, ரங்கராட்டணத்துலேயும் இதெல்லாம் சுற்றுமொழி, அதுக்காகலாம் கொண்டு போய் காமிச்சிருப்பா. எது தாப்பில் போனிருவோம் நாள் அது போனதில்லை சுவாமி. இப்போ தான் தெரிஞ்சவே தெரிஞ்சுனே திருவிடவெந்தைன்னு ஊர் இருக்குது. அகிலவல்லி நாச்சியாரோட பெருமாள் எழுதிருக்காராம். 365 நாளைக்கு 365 பேரை கல்யாணம் பண்ணிட்டார். இன்றைக்கி எல்லாரையும் ஒரு அகிலவல்லி ஆக்கி வச்சு அங்கேயே எழுதிருக்கார் பெருமாள். திருவிடவெந்த பெருமானிடத்தில் திருமங்கியாழ்வார் கேட்கிறார், உன்மனத்தால் என்னிணைந்திருந்தாய், எனக்கு தேவை உன் எண்ணம் என்னங்கிறது, நான் நினச்சி என்ன புரிந்த லோகத்தில் அது நீ நான் நினைக்கணும் என்ன, அவன் நினைவு தான் முக்கியங்கிறது பாரதந்திரியம், என் நினைவு முக்கியம் கைங்கிரமணங்கிறது சேஷத்துவம், அதுதான் சாஸ்திரத்தை படித்தா வரும். ஆனால் சாஸ்திர சாரமான திருமந்திரத்துக்கு வந்தால் அவன் நினைவு பாரதந்திரியம் அப்படின்னு இதை காட்டிலும் அது உயர்ந்ததுன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறார், சேஷத்துவ போக்திருத்தங்கள் போலன்னே பாரதந்திரிய போக்கியத்தைகள். இப்போ ரெண்டாவது சொல்கிறது, நான் போக்தான்னு சொன்னேன் இல்லையோ, ஊர் ஊராக போனேன், நன்னா அனுபவித்தேன், பெருமாளை நன்னா அனுபவித்தேன், அவர்தும் ஒரு இடத்துல ஏகாந்தமாக இருக்கிறச்சே, அது நம்ம வீட்டுக்கே கூட்டுவா கூட வந்துடுவரோன்னு தோணி போச்சு, அந்த அளவுக்கு நன்னா அனுபவித்தேன், போயிட்டு வந்துட்டேன்னு வா. ஓ, நீர் அனுபவித்தீர். அப்போ அவர் அனுபவிக்கப்பட்டவர், அனுபவிக்கப்படும் பொருள், நான் அனுபவித்தவன். இப்படினாலே அனுபவிக்கிறவன்னு ஒரு அகங்காரம் தலையில் ஏறுறது பாருங்கள், நான் அனுபவிக்கிறவன் தலையில் கொஞ்சம் நிமிரும் தானே, நன்னா போயிட்டு வந்தேன், அவளுக்கெல்லாம் சேவையே இல்லைன்னு விட்டா எனக்கு தான் இருக்குன்னா, அந்த கோவில் கூட நான் போகிற வரைக்கும் திறந்து வச்சுருந்து பெருமாளை சேவை பண்ணி வச்சார் அர்ச்சகர். அப்படின்னா அந்த பெருமாள் தூங்குறத நேரம் கடத்திருக்கோன்னு அர்த்தம். இது சொல்கிறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கும், ஆனால் சொன்னால் நியாயமாக இருக்காது. இப்போ அவர் சொல்லியிருக்கிற 12 மணிக்குள்ளே நம்ம போய் சேவிக்கணுமே தவிர, எனக்காக திறந்து வச்சா சாத்தியன கதவை திறந்து சேவை பண்ணி வச்சான்னு எல்லாம் நியாயமான நிச்சயமாகாது. அப்போன்னா என்ன அர்த்தம், இப்போ சாத்தியன கதவை திறக்க சொல்கிறோன்னா என் அகங்காரத்தில் திறக்க சொல்கிறேன்னு பொருள், அப்படி செய்யக்கூடாது இல்லையா. அதனால் இது ரெண்டாவது பார்ப்போம், போக்தா, நான் அனுபவிக்கிறவன் அப்படின்னு நம்மளை பற்றி நினைக்கிறேன், ஆனால் என்ன நினைக்கணுமா, நான் போக்தா இல்லை, நான் அனுபவிக்கிறவர் இல்லை, நான் அனுபவிக்கப்படும் பொருள். மாற்றிக்கணும், இப்போ நான் கோவிலுக்கு போனேன், நன்னா பெருமாளை சேவித்தேன், நல்ல அனுபவம், அப்படி என் கோவிலுக்கு போனேன் சேவித்தேன், அவர் என்ன நன்னா கட்டாட்சித்தார் என்றால் வேறு அனுபவம். முதல்ல சொன்னது நான் அவரை பார்த்தது, அடுத்தது சொல்கிறது அவர் என்ன கட்டாட்சித்தது, ரெண்டுத்தில் எது முக்கியம். இந்த ஊர் பிரதான மந்திரி ஜனாதிபதி யாரோ ஊருக்கு வந்தால் உடனே இந்த சின்ன பிள்ளைகள்லாம் கூண்டு போவா, நீங்கள் இப்போ சென்னைக்கு வந்துடுன்னு வச்சுக்கோங்க, அது விமான நிலையத்தேருந்து வரைச்சே வரைச்சே ஒரு 1000 குழந்தைகள் நிறுத்தி வைப்பா, அது 6:45 மணிக்கு போய் கொடியை பிடிச்சி நின்றுடும், நின்னால் இவர் கடைசியில் வந்து இறங்குறது 12:30 மணிக்கு இறங்குவார், அது ஒரே வெந்து போயிடும் வெயில்ல. சாயங்காலம் வந்து சேர்றதுக்குள்ளே என்ன பண்ணான்னால், ஒன்றும் இல்லை, நாங்கள் கொடியை பிடிச்சிருந்தோம், அது ஓடி இருந்தது, வந்தார் போனார், எல்லாரும் பார்த்தோம் ஜனாதிபதியேன்னு பொண்ணு சொல்லி. அம்மா கேட்டால், அவர் ஒன்றை பார்த்தாரோ, நீ அவரை பார்த்தே பார்த்தேங்கிறீ என்னார், அவர் எங்கே எங்களை பார்த்தார், கருப்பு கண்ணாடிக்குள்ளே உட்கார்ந்தார், அவர் இருந்தது உள்ளே, அவர் பாட்டுக்கு வேகமாக போயிட்டார், நாங்கள்லாம் கையாசிச்சோன்னால் என்ன லாபம், நான் அவரை பார்த்து பார்த்து பிரயோஜனம் இல்லை, அவர் என்னை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும், அதை போல் நானாக போய் போய் நின்றுட்டு இருந்தேன்னால் அவர் அனுகிரகம் வேண்டாமா, அவர்னா பார்க்கணும், அப்போ உண்பது அவர், நான் அல்லேன், நான் அவனுக்கு போக்கியமாக இருக்க போகிறேன், எனக்கு அவர் போக்கியம் இல்லை, அவருக்கு நான் போக்கியம், அப்போ அவரால் அனுபவிக்கப்படும் போக்கிய பொருள் அடியேன். அகம் அன்னம், அகம் அன்னம், அகம் அன்னம், சாஸ்திர உபநிஷத்து ஆனந்தவல்லி கடைசியை சொல்கிறோம் இல்லையோ, நான் அன்னமாக இருக்கேன், நான் அன்னமாக இருக்கேன், நான் அன்னமாக இருக்கேன், அப்போ அவர் என்னவாக இருப்பார், அன்னத்துக்கு போக்தாவாக இருப்பார், அவர் தான் அன்னத்தை அனுபவிக்கிறவர், நான் அன்னம். அப்போ முன்னாடி சொன்னது நான் அனுபவிக்கிறவன் போக்தான்னு இருந்தது, இப்போ என்ன மாறிப்போச்சு, நான் போக்யம்னு மாறுறது, நான் போக்யம், அவர் போக்தா, நான் பரதந்திரன், சேஷத்துவத்தை விட பாரதந்திரன் தான் முக்கியம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பெருமாள் திருமந்திரத்தை கொடுத்தார். இது இப்போ என்ன அபிப்பிராயத்தோடு சொல்கிறார் தெரியுமோ, அப்போ அடிமையிலும் அடிமையிலும் அடிமை, அவரையே பார்க்குற அடிமை, இது தானே சொல்ல போகிறார். அப்போ இதுக்கு நீ என்னமோ சொன்னிய, சம்ஸ்கிருதம், பிராமண்யம், வைகுண்டம், இதெல்லாம் இந்தளவுக்கு நான் அடிமை, இந்தளவுக்கு நான் தாழ்ந்தவன் நினைக்கிறதுக்கு உதவணமும் இல்லையோ,
உதவினாத்தானே இதுக்கு பெருமை. ஆனால் அது உதவர்தான்னு கேட்டால் உதவாது, கொஞ்சம் அகங்காரத்தை துளிர் விட்டுடும். அப்போ என்ன ஆகும், அந்த அகங்காரத்தோடு இருந்தால் நீ சேஷத்துவத்தில் தான் நிற்பே, அகங்காரத்தோடு இருந்தால் நீ போக்திருத்தத்தில் தான் நிற்பே, பாரதந்திரத்துக்கு வரமாட்டேன். அகங்காரம் ஒன்றுமே இல்லாமல் வேரோட கல்லி எரிஞ்சாலே ஒழிய நீ இங்கே பாரதந்திரத்துக்கும் போக்கியத்துவத்துக்கும் வர முடியும். இப்போ பாட்டு சொன்னே தொண்டரடிப்புடியாள் வருது, மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புல நகத்தடக்கி காம்பர தலை சரத்தும் கடைத்தலை இருந்து வாழும் சொம்பரகத்து போலும். தலையை சரைக்கணும், க்ஷவரம் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடிலாம் கத்தி வந்துருந்து, கத்தி ஒரு கத்தியாக இருக்கும், அதுக்கப்புறம் அது நாங்கள் ரெட்டத்து கத்தி கொடுக்குறோம் தான், அதுக்கப்புறம் மூணு கத்தி கொடுக்குறோங்கிறான். இது சாமி வரிசையாக மூணு வச்சிருக்கிறேன்னால் அது ஒன்றா ஓட்டினால் மேலோட்டமாக முடி போயிடும். நாங்கள் அதுக்கப்புறம் பளபளான்னு இன்னொரு கத்தி வச்சுருக்கோம், அது பின்னாடி ஒரு துளி முளை எதான் இருந்ததுன்னா அதையும் பிடிங்கின்னு வரும். இப்படின்னு நன்னா விளம்பரப்படுத்துகிறாலும் இல்லையோ, அதுதான் இப்போ இந்த பாட்டில் இருக்குது. காம்பர தலை சிறைத்து, தலை சிறைக்கலாம் போகாது, காம்பு கூட இல்லாத தலை சிறைக்கணுமா. இப்போ ஏற்கனவே தலை சிறைத்தது சேஷத்துவம், பெருமானுக்கு அடிமைன்னு புரிஞ்சுனுட்டேன், ஆனால் கொஞ்சம் காம்பு இருக்குது, நான் கைங்கரியம் பண்ணுறேன். அந்த காம்பு இன்னும் ஒட்டின்னு இருக்கு. இப்போ கைங்கரியம்னு வந்தது தலையை சிறைச்சது தான், வாஸ்தவம் தான். கைங்கரியத்துக்கே வராமல் எங்கேயோ போயின்னு இருக்கிறது கைங்கரியத்துக்கு வந்தானோ இல்லையோ. ஆனால் வந்த பிற்பாடு என்ன தோணும், நான் கைங்கரியம் பண்ணேன், என் ஆனந்தத்துக்கு கைங்கரியம் பண்ணேன், நான் பெருமானை பிடிச்சிருந்தேன், இதுதான் காம்பு. இன்னும் பாக்கி இருக்குது, இன்னொரு தரம் கத்தியை ஓட்டு, ஓட்டுனியான காம்பும் படப்படுறது. இப்போ இதைத்தான் காம்பர தலை சேர்த்து திருப்பதியில் போய் பார்த்து வந்தார். தொண்டடிப்படி ஆழ்வார் அவர் ஆனால் அங்கே போக வேற மாட்டார், ஸ்ரீரங்கத்தை விட்டு நகரமாட்டார் தொண்டடிப்படி ஆழ்வார். பாடினதே இந்த பெருமாள் உத்தர தான், ஆனால் அவருக்கு ஏதோ பெருமாள் சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க. அப்போ தலை சிறைக்கணுமா, காம்பர தலை சிறைக்கணும், சேஷத்துவத்தை விட பாரதந்திரத்துக்கேற்றம், போக்திருத்தத்தை விட போக்கியத்துவத்துக்கேற்றம். அந்த ரெண்டாவது நிலையில் நிற்கிறது தான் திருமந்திரம், அந்த ரெண்டாவது உயர்ந்த நிலையை விளக்க வந்தது தான் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள். இதை விட்டுட்டு நீ அவன் எந்த வர்ணத்தில் பிறந்தான், அர்ச்சையா வைகுண்டமா தமிழா சம்ஸ்கிருதமானு பேசின்னு இருந்தே எல்லாமே காம்பை விட்டுட்டு தலையை சிறைச்சேன்னு அர்த்தம், தப்ப பண்ணாதேன்னு சொல்ல வர்றார். அதனாலே திருமந்திரத்தை பெருமான் வெளியிட்டார், சேஷத்த போக்திருத்தங்கள் போலன்னே பாரதந்திரிய போக்கியத்தகள். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிட்டோமா, அதுக்கப்புறம் சொல்ல வர்றார், நான் இப்போ பிராமணன், பிறப்பால் பிராமணன், நான் வேதம் வாசிச்சிருக்கேன், இப்போ எனக்கு யார் கோத்திரம், யார் சூத்திரம், யார் சரணம், எந்த சாக்கே அபிவாதையே ஆங்கிரச பாரகஸ்பத்திய பாரத்வாஜ திரையாரிஷேய பிரவரான்வித பிரவரம் சொன்னேன்னா, கோத்திரம் சொன்னேன்னா பாரத்வாஜ கோத்திரா, ஆபஸ்தம்ப சூத்திரா சூத்திரம் சொன்னேன்னா, அப்போ கோத்திரம் சூத்திரம் சரணம் சாக்கே இதெல்லாம் சொல்லி யஜுஷாகாத்யாயி கிருஷ்ணசர்மா நாமாஹம் அஸ்மி போ அப்படின்னு சொல்லி பாடியவனு சேவிச்சிட்டேன். சரியா போச்சு, இதெல்லாம் சாஸ்திரம் படித்தவன் சொல்ல போகிறான், படித்தவன் தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பின்ன அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காளா தெரியல, இப்போ படித்தவன் சொல்கிறான்னு வச்சுங்களேன் அபிவாதேன்னு சொல்லி முடிச்சுட்டேன். இதே இப்போ திருமந்திரம் படித்தவன் என்ன சொல்லுவான், அவன் இதே மாதிரி ஆங்கிரச பாரஸ்பத்தியத்திரை யார் விஷயம்னால், அவன் அந்த ரிஷிகளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே, இது வேற எதையோ பற்றி சொல்ல வந்திருக்கு. இப்போ இவா என்ன சொல்லிக்கணுமா, எனக்கும் இருக்குது விப்ரருக்கு கோத்திர சூத்திர கோத்திர சரண சூத்திர கூட்டஸ்தர் ரிஷிகள் கூட்டஸ்தர்களாக இருப்பார் அவர்கள். போய் இப்போ பாரத்வாஜா எல்லாம் சொன்னு இப்போ ஆங்கிரச பாரகஸ்பத்திய பாரத்வாஜான்னுட்டு, அதே போல் நான் சொல்லணும், இப்போ நம்மளாம் சரணாகதர்கள், திருமந்திர உபதேசம் பெற்றவா, ஆச்சாரிய நடத்தில் பன்சம்ஸ்காரம் இழந்தவா, நம்ம என்ன சொல்லணுமா, பராங்குஷ பரகால யதிவராதிகள். உம்ம கோத்திரம் என்ன, பராங்குஷ கோத்திரம்னு சொல்லணுமா, உம்ம சரணம் என்ன, பரகால சரணம்னு சொல்லணுமா, உம்ம சூத்திரம் என்ன, யதிராஜ சூத்திரம்னு சொல்லணுமா, சொல்கிறோமா, அதுக்கு தான் அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிக்கிறோம். அதனால் நேரம் மாற்றிடு, சாஸ்திரம் வாசித்தவன்லாம் இன்னும் ரிஷிகள் பேரை சொல்லிட்டு இருப்பா, சாஸ்திர சாரத்தை ஒருத்தன் வாசிக்க வந்துட்டான்னால் இந்த பேரை சொல்லுவாள்னால், இப்போ இது என்ன பராங்குஷன் பரகாலன் ராமானுஜருங்கிற பேரை ஆண்கள் மட்டுமா சொல்லலாம், பெண்களும் சொல்லலாமே, படித்தவன் மட்டுமா சொல்கிறான், யாரும் சொல்லலாமே, பிராமணன் மட்டுமா சொல்லுவான், யாரும் சொல்லலாமே, அப்போ எல்லாருக்கும் சமமாக்கி விட்டார்னு சொல்ல வரா இருப்போம். பராங்குஷ பரகால யதிவராதிகள் கோத்திர சூத்திர சரணத்தையே மாற்றிட்டார். இதெல்லாம் தான் கொஞ்சம் புரட்சி, இது அந்த நாள் 1800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதோ இல்லையோ, அப்போ இதெல்லாம் ஒத்துப்பாளா, அது யார் சுவாமி, ஒரு வேளாளாராக பிறந்தவர் உமக்கு கோத்திரமா கேட்பாளோ இல்லையோ, ஆமாம் அதைத்தான் திருமந்திரம் சொல்கிறதுன்னு ஒரு பிடிவா பிடிக்கிறார். நீ சொல்லிட்டு இருக்கலாம் இல்லை இல்லைன்னு விட்டுப்போ, ஆனால் பகவான் என்ன சொல்கிறார், இப்போ சச்ச பூஜ்யா யதாக்கியகம், அவன் யாராவானா இருக்கட்டும், இப்போ எஸ்மின் மிலேச்சேபி வர்த்ததே,
மிலேச்சனிடத்தில் கூட என் விஷயமாக பக்தி ஏற்பட்டது, அவனை எனக்கு சமமாக வச்சு பூஜிக்கணுங்கிறார். கொடுமினீர் என்ன நின்னோடு மொக்க வழிபடவருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானேன்னு பாசர். அப்போ பெருமானோட சமமாக செய்ய சொன்னாரா? மேலும் வேதம் பகுவிதம். அப்போ இது வேதம், அது வேதசாரம். சாஸ்திரம் சாஸ்திரசாரமான திருமந்திரம். அந்த வேதத்தினுடைய ஒரு பகுதி தான் 4000 திவ்ய பிரபந்தம்னு அடுத்து சொல்கிறார். பாரிமுகம் கொடுக்கணுமே. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வார் பாடினாரே, என்னதுன்னால் வேதம் பகுவிதம். வேதத்தில் எத்தனையோ இருக்குது, ரிக்கு யஜுசு சாமம் அதர்வம், அது இந்த காண்வ சாக்கை இருக்குது, மாத்தியந்தின சாக்கை இருக்குது, இப்போ கௌதம சாக்கை இருக்குது, ஜெய்மினி சாக்கை இருக்குது, இப்போ ராணாயணி சாக்கை இருக்குது, எத்தனையோ இருக்கே. அதே போல் ஒரு சாக்கை திராவிட சாக்கை. ஏதோ வேதம் வசந்தது தமிழ் திவ்ய பிரபந்தம் இல்லைன்னு நினைக்காதே, அதுவும் ஒரு சாக்கை தான். அந்த சாக்கையில் சொல்ல வந்தது தமிழ் வேதம். அப்படி தமிழ் வேதத்துக்கு சிறப்பான்னு கேட்டுண்டு, ஆகஸ்தியமும் அனாதி. அகஸ்தியர் வளர்த்தறது தானே தமிழ். அந்த அகஸ்தியர் வளர்த்த தமிழ் வளர்த்தது கண்டுபிடிச்சது இல்லைங்கிறார். சம்ஸ்கிருதம் எப்படி அனாதி காலமாக இருக்கோ, திராவிடமாகிற தமிழ் வேதமும் அவ்வளவு அனாதி தான். இது ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த கருத்து வெளியில் தெரியாமல் தான் என்னமோ பிராமணர்கள்லாம் தமிழை மட்டம் தட்டுவிட்டதாகவும், இவர்கள் ஏதோ தூக்கி தூக்கி சம்ஸ்கிருதத்தை மட்டும் போற்றி பாதுகாத்ததாகவும் நினைத்து கொண்டு மேடை பேச்சு பேசலாம். ஆனால் அதில் உண்மை இல்லை. உண்மை இங்கிருக்கிறது. ஆகஸ்தியமும் அனாதி. நீங்கள் கேட்டால் தமிழ் அனாதியான்னு கேட்டால் அவர்களுக்கு பதில் தெரியாது. ஆனால் தமிழ் ஏன் அனாதி, நம்ம தான் எழுதி வச்சுருக்கோம். ஆனால் எழுதி வச்சுருக்கிறத நம்ம வெளியில் போய் பேசுறது இல்லை. அவள் எழுதவே இல்லை, வெளில வந்து பேசிட்டா. அதனால் ஒவ்வொரு ஊர் முழுக்க பேசியிருக்கமே தவிர, நம்மன்னா எடுத்து சொல்லணும், நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நாம் முதல்ல புரிஞ்சுப்போம். ஆகஸ்தியம் அகஸ்தியராலே சொல்லப்பட்ட தமிழ், அனாதியான தமிழ். அதில் தான் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினார். படைத்தான் கவி என்ற போதே ஒன்னி ஒன்னி உலகம் படைத்தான் கவி ஆயினேர்க்குன்னு போஷம் ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறார். வேதம் அனாதிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை போல் திவ்ய பிரபந்தம் அனாதினால், இப்போ கலியுகத்தில் தானே திவ்ய பிரபந்தம் இருக்குது, இதுக்கு முன்னாடி திரேதாயுகத்தில் கிடையாது இல்லையானால் உண்டுங்கிறார். அப்போ இதுக்கு முன் சதுர்யுகம் உண்டு. வேதம் எத்தனை காலமாக இருந்ததோ திவ்ய பிரபந்தமும் அத்தனை காலமாக உண்டு. ஏன்னா தாத்தா யதா பூர்வம் அகல்பயதுன்னு ஸ்லோகம் சாஸ்திரம் சொல்கிறது. மீண்டும் மீண்டும் படைப்பை ஆரம்பிக்கிறச்சே, முன்னால் முன்னால் எப்படி இருந்ததோ அந்த ஆணுபூர்வி மாறாமல் தான் படைப்பார் பகவான். அப்படித்தான் படைக்கிறார். தாத்தா யதா பூர்வம் அகல்பயது. அதனால் வேதங்கள் அனாதி அபௌருஷேயம். ஆழ்வார்களுடைய பாசரங்களும் அப்படியே. அது ஆழ்வார் என்னன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்கள். யத் கோசஹஸ்திரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி யத்ர சங்க சக்கர என்மண்டலம் சுதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நம வகுலபூஷண பாஸ்கராயன்னு ஸ்லோகம். அதில் சொல்லும்போதே, இதோ சஹஸ்திரசாக்காம் யோத்ராட்சி திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம். நம்மாழ்வார் 1102 பாட்டை கட்டாட்சித்தார்னு இருக்குது, பாடினார்னு இல்லை. அப்போ அது ஏற்கனவே இருக்குது. இருக்கிறத சுவாமி நம்மாழ்வார் கட்டாட்சித்திருக்கிறார். அவர் பாடினது மொத்தம் 4 திவ்ய பிரபந்தங்கள். அதை வேதத்தோட சாமியம்னு சொல்கிறார். இயற்பா மூன்றும் வேதத்திரயம் போலே பண்ணார் பாடல் பண்புற இசகொள் வேதம் போலேன்னு சூத்தம். இயற்பா மூன்று, இயற்பா இசைப்பா பிரித்து தெரியுமில்லையே உங்களுக்கு. 4000 இயற்பா, 1000 பெரியாழ்வார் திருமொழி, குலசேகராழ்வார், நாச்சியார் திருமொழி, திருச்செந்தபுரத்தம், அமலாதிபிரான், கண்ணன் சிறுத்தாம்பு, திருப்பள்ளிச்சி, இதெல்லாம் இதெல்லாம் 1000. 2000 பெரிய திருமொழி, 3000 திருவாய்மொழி, 4000 இயற்பா. நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தத்தில் 3 இயற்பால் சேர்க்கப்பட்டது. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி. இயற்பா மூன்றும் வேதத்திரயம் போலே. அப்போ ரிக்வேதத்துக்கு சமன் திருவிருத்தம், யஜுர்வேதத்துக்கு சமன் திருவாசிரியம், திருவிருத்தம் திருவாசிரியம், அப்புறம் அதர்வேண வேதத்துக்கு சமம் பெரிய திருவந்தாதி. இயற்பா மூன்றும் வேதத்திரயம் போலே. திருவாயுழி மட்டும்தான் பண்ணு ராகத்தோடு சேர்த்து பாடுறது. வேதத்தில் ராகத்தோடு பாடுறது எது? சாமவேதம் இல்லையோ. அப்போ சாமவேத சமம் திருவாய்மொழி. அந்த 4 வேதம், அதை போல் நம்மாழ்வார் 4 வேதங்கள் பாடினார். சரி, அப்போ சம்ஸ்கிருதத்தில் அவர்கள்லாம் பாடியிருக்கா? ஆழ்வார் திராவிட வேதமாக பாடிவிட்டார், நல்லாயிருக்கு. வால்மீகி ராமாயணம் பாடினார், மகாபாரதத்தை வியாசர் பாடினார். இதை போல் இருக்கிற ரிஷிகள் தானே அது எல்லாத்தையும் பிரவச்சனம் பண்ணியிருக்கா, பிரச்சாரத்துக்கு கொண்டுருக்கா. அப்போ அவர்கள் பண்ணாப்பில் இவருங்கிறீரா? ஆமாம். ஆனால் ரிஷிகள் பாடின விதமே வேறு, ஆழ்வார் பாடியிருக்கிற விதமே வேறு. ரிஷிகளெல்லாம் தாங்கள் சமப்பட்டு தவம் பண்ணி சம்பாதித்த நல்ல ஞானம், அதனால் மேலே 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 பாடுவாள்.
வால்மீகி ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பித்தார். தபஸ்வாத்தியாய நரதன் தபஸ்வி வாக் விதாம்பரம் நாரம்பரிப்ப பிரச்ச வால்மீகி முனி புங்கவம் ஆரம்பித்தால் கடைசியில் குடும்ப விருத்தியும் தனதான்ய விருத்தியும்னு சொல்லிட்டு தான் முடிப்போம். ராமாயணமே முடிஞ்சு போயிடும். கடைசி சர்க்கம் வந்து ராமபட்டாபிஷேகம் ஆகி எல்லாரும் நான் கைங்கீரம் பண்ணிட்டு இருந்தான்ற அளவுக்கு நிறுத்தியிருப்பரா. மேலே 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 பாடிண்டே இருப்பார் அவர். தர்மவீரிய ஞானத்தாலே தெளிந்து கிருஷ்டராய் மேலே மேலே தொடுப்பார், நிறுத்த மாட்டார். ஏன்னா அவ்வளவு ஞானம், அவ்வளவு வீரியம், அத்தனையும் தபஸ் பண்ணி பண்ணி சம்பாதிச்சிருக்காரே உங்கள் ஆழ்வார். அவர் எங்கே இந்த மாதிரிலாம் மேலே மேலே பாடுறது? இப்போ அவர் 10 பாட்டு பாடுறதுக்குள்ளே இந்த பக்கம் விழுந்துடுறார், இன்னொரு 10 முன்னாடி விழுந்துடுறார், இன்னொரு 10 இப்படி விழுந்துடுறார். கண்ணன் யசோத கையால் கட்டுப்பட்டான், 10 அடியவர் கெளியவன், பிறர்களுக்கரிய வித்தகன், மலர்மகள் விழும்பும் நமரும் பிறர் அடிகள், மற்றொரு கடைவெண்ணெய் களவினில் உறவிட யாப்புண்டு உரலினோடு எத்திரம் இணைந்திருந்தேங்கிய எளிவேர் 10 3 திருவாய் மொழி. பக்கத்தில் முதுகவி ஆழ்வார் ஒருத்தர் உட்காந்து கேட்டுருக்கார். இது கண்ணன் எப்படித்தான் நின்னானோ, அவள் எப்படி தான் கட்டினாலோ, இவனை கட்ட அவளுக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ, அதுவும் திருமார்பில் கட்டினா மாட்டு பொண்ணோட சேர்த்து கட்டியிருக்கான்னு அர்த்தம். அங்கே தான் அவள் வேற உட்காண்டிருக்கா. என்ன தைரியம் இந்த மாமியாருக்கு யசோதைக்கு, இப்படி வேற கட்டி வைக்கிறாளே, இதெல்லாம் கட்டினாலே கட்டலான்னு நினைத்தார். கண்டேந்து ஜலஞ்சலமாக கொட்டித்து கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சது. பேச வரல, மயக்கமாக செறிஞ்சுட்டார். 6 பேச்சு மூச்சு இல்லை, அன்ன ஆகாரம் இல்லை. அப்படியே இருக்கார் மதுரகவி ஆழ்வார், பார்த்துட்டே இருக்கார். ஆட்டம் எழுந்திருப்பார், தானே வருவார், தானே வருவார். 6 கழிச்சு எழுந்திருந்து என்ன பாடினே அப்படின்னு மெதுவாக கேட்டார். நீர் தான் ஏதோ 10 கிளியவன் சொன்னீர், பிறர்களை கரிய வித்தகன்னு பாடின் இருக்கீர், அப்படியே கொஞ்சம் மயங்கிவிட்டீர், ஏதோ நவநீத சௌர்த்திய சரித்திரம் சொல்லிட்டு வந்தீர்னு முடிச்சுட்டார். ஓ, நான் தான் பாட வந்திருக்கிறச்சே, மயக்கமாக இருக்கக்கூடாது இல்லை, இப்போ பாடுறேன் அப்படின்னு அடுத்த பாட்டை பாடினார். 1 பாட்டுக்கும் 2 பாட்டுக்கும் இவர் 6 விட்டுருக்கவர் என்றைக்கு திவபிறந்து முடிக்க போகிறார்? அப்படி தான் அவர் முடித்தார். அருளின பக்தியாலே, ஏன் இந்த வித்தியாசம்? தாங்க பண்ண தபஸால சம்பாதித்த ஞானம் ரிஷிகளை பாட வைத்தது, பெருமானுடைய அருளால் கிடைத்த பக்தி ஆழ்வார்களை பாட வைத்தது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? நான் பிரயத்தனப்பட்டு ஞானத்தை சம்பாதிச்சா தெம்பத்தான் பாடுவேன், அவர் அருளால பக்தியை பெற்றிருந்தால் உருகி உருகித்தான் பாடுவேன், என்னால் நிற்கவே முடியாது. உள்கலங்கி சோகித்து 3 மோகித்து கலங்கிறார். 3 திருவாய்மொழிக்குள்ள 6 மயங்கிவிட்டார் அவர். இங்கே ஒரு தரம் மயங்கிறார், இன்னும் 2 மயங்கிறார். அப்போ மயக்கத்தோட பக்தியோட பாடப்பட்டது திருவாய்மொழி. அதுதான் சாமவேதத்துக்கு சமம். இது அந்த சம்ஸ்கிருத வேதத்தை விட ஏன் ஏற்றம் படைத்ததுன்னு சொல்கிறேன், அது ஞானத்தால் பாடப்பட்டது, இது பிரேமத்தால் பாடப்பட்டது, அது தான் சம்பாதித்த அறிவால் பாடப்பட்டது, இது அவன் அருளின மயர்வர மதிலம் அருளின பக்தியாலே பாடப்பட்டது, அதனாலேயே ஏற்றம்னு தெரிஞ்சுங்க. அதுவா வேதவேத்தியன் நியாயத்தாலே பரத்தபுர முதுவேதம் வியூக வியாப்தி அவர்த்தன தசைகளில் ஆகமூர்த்தியில் ஆனவாறே பலகான சூத்திரம். அதாவது வேதத்துக்கு 5 அதில் 5 திருவாய்மொழிங்கிறார். முதல்ல அது வேதமாக இருக்கும், பரத்தபுர முதுவேதம். அதுக்கடுத்தது பாஞ்சராத்திர ஆகமமாக பெறப்படுக்குமா, அடுத்தது மனுஸ்மிருதியாக பெறப்படுக்குமா. அதுக்கு பாஞ்சராத்திர ஆகமம், மனுஸ்மிருதி, முதல்ல வேதம், அதுக்கடுத்தது பாஞ்சராத்திர ஆகமம், அடுத்தது மனுஸ்மிருதி, 4 இதிகாச புராணம், இதிகாசங்களாக பிறக்கும், 5 திவ்ய பிரபந்தமாக பிறந்துடும். ஏன்னால் பகவானுக்கு 5 உள்ளன. அந்த 5 விளக்கிறதுக்கு தான் இந்த 5 உங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய மூத்த நிலை வைகுந்தம், பரவாசுதேவன் பரரூபம், அதை சொல்கிறது தான் வேதம். அடுத்தது வியூகம், சயனிச்சுருக்கிற வியூகம், திருப்பார்க்கடல், அதை விளக்க வந்தது தான் பாஞ்சராத்திராகமம். பாஞ்சராத்திரம் திருப்பார்க்கடலுக்கு தான் ரொம்ப முக்கியம். நமோ பகவதே வாசுதேவாயார் சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தர்கள் எல்லாம் அங்கு தான். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்காரே பெருமாள், அந்தர்யாமி மனுஸ்மிருதி, ஸ்மிருதி மனுஸ்மிருதி தான் அவரை பற்றி பேசும். அவதாரங்கள் செய்கிறாரோ இல்லையோ, அதுதான் இதிகாச புராணம், அதுதான் அவதாரங்களை விளக்கும். அர்ச்சையில் இருக்காரோ இல்லையோ, கோவில்கள் தோறும் திவ்யதேசத்தில் இருக்காரே, அதைத்தான் திவ்ய பிரபந்தம் விளக்கும். அப்போ வேதத்துக்கு 5, வேதவேத்தியனான பகவானுக்கு 5 நிலை, பர வியூக அந்தர்யாமி விபவ அர்ச்சை, இது 5 பெருமாளுக்கு நிலையா? அதை சொல்கிற வேதத்துக்கு எது நிலை? வேதம், பாஞ்சராத்திரம், மனுஸ்மிருதி, இதிகாச புராணம், திவ்ய பிரபந்தம். அப்போ அர்ச்சாவதாரத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த திவ்ய பிரபந்தங்கள் வந்து அவதரித்தன ஆழ்வார் பாடினார். அப்போ வேதத்துக்கும் இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா சுவாமி? இருக்குது, ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்குது. அதனால தான் திவ்ய பிரபந்த கோஷ்டி முன்னாடி போகிறது, வேத பாராயண கோஷ்டி பின்னாடி வருது. எந்த கோவிலாக இருந்தாலும் ஏன் பெருமாள் முன்னாடி விட்டார் திவ்ய பிரபந்தத்தை? அது ஒரு வித்தியாசம் இருக்குது.
வேதம் வேதம்னு சொல்லிட்டு இருக்கேனே, அது அத்தனையும் உப்பு ஜலம். வேதம் கடல், ஆனால் கடல் முழுக்க என்ன ஜலம் இருக்குது? உப்பு ஜலம் இருக்குது. அதை மேகம் எடுத்துக்கும், மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு உப்பெல்லாம் சுத்தி பண்ணிட்டு மழையாக கொடுத்து சுத்த ஜலம் சாப்பிட்ற தீர்த்தம் கொடுக்குறது இல்லையா? அதே போல் எங்கள் ஆழ்வார் என்ன பண்ணார், வேதம் என்னும் கடல் அதிலேருந்து மொத்த ஜலத்தையும் பருகின்றார், அதில் இருக்கிற உப்பெல்லாத்தையும் போக்கிவிட்டார், திருவாய் மொழியாக குடி தண்ணீராக கொடுத்துட்டாருங்கிறார். வேதம் ஏற்கனவே இருந்தது, உப்பு ஜலம் சாப்பிட முடியாது, ஆனால் நம்மாழ்வார்ங்கிற மேகம், மேகம் பருகின சமுத்திராம்பு போலே இவர் வாயனவாரே சர்வதா சர்வோபஜீவியமாமிரே. அப்போ ஏற்கனவே உப்பு ஜலத்தை சாப்பிட முடியாது, இப்போ சாப்பிட்லாம். அப்போ ஏற்கனவே வேதத்தை சிலர் தான் பருக முடியும், உப்புன்னா என்ன வேதத்துக்கு? ஒரு சிலர் தான் சொல்லலாம்ங்கிற இல்லையோ? அடிக்கடி இந்த கேள்வி கேள்ண்டே இருப்பாளே. எந்த உபன்யாசகர் வந்து உபன்யாசம் முடிஞ்ச உடனே நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்கலாம்னு உடனே உடனே கேட்டுருவப்ப, காயத்ரி மந்திரத்தை நாங்கள் சொல்லலாமா, வேதத்தை நாங்கள் சொல்லலாமா? சாமி இரும், முதல்ல ஆச்சாரியம் கேளுங்க. கேட்டுனா தானே யார் சொல்லலாம் எதுக்கு சொல்லலாம் எல்லாமே புரிஞ்சுப்படும். இப்போ அந்த வம்பே வேண்டாம், உப்பு கடல் உங்களுக்கு எதுக்குன்னு தான் வச்சுருக்கா, வேண்டாம். நல்ல ஜலம் இருக்கே, திருவாய்மொழி இருக்கே, நல்லா சொல்லிட்டு போகலாமே. திருமந்திரந்தோயம் ரொம்ப நல்லா இருக்குது, திருவாய்மொழியாக சொல்ல சொல்ல ஆனந்தமாக இருக்குது, இதை விட்டுட்டு அந்த உப்பு கடலை தான் பிடிச்சிக்கணும்னா எதுக்கு சம பண்ண சொல்லுங்கள். அப்போ வேதவேத்ய நியாயத்தாலே இவர் வாயால் வந்தவுடன் என்னாச்சு, எல்லாரும் சொல்லலான்னு. ஏற்கனவே வேதமாக இருந்த வரைக்கும் எல்லாரும் சொல்ல முடியாது, அதிகிருத்த அதிகாரம். இப்போ இவர் வாயில் வந்தவுடனே அத்தனை பேரும் சொல்லலாம் என்றாய்த்து அதில் 75வது சூத்திரத்தில் சொல்கிறார், வீட்டின்ப இன்பப்பாக்களில் திரவிய பாஷா நிரூபண சமம் இன்பமாரியில் ஆராய்ச்சி. அழகான சூத்திரம். இந்த மூணு தான் அவர் சொல்ல வந்த கருத்து. இப்போ வீட்டின்பம் அப்படின்னு அர்ச்சா, இன்பப்பா திருவாய்மொழி, இன்பமாரி நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு இன்பமாரின்னு பேர், அருள்மாரின்னு திருவங்கையாழ்வாருக்கு பேர், இன்பமாரின்னு நம்மாழ்வாருக்கு பேர். அடியார் கருள்மாரியேன்னு அவரே சொல்கிறார், அடியார் இன்பமாரியேன்னு தன்னை பற்றி சொல்லுகிறார். அப்போ இன்பத்தையே மாறினால் மழை மேகம் மாறி மாறி மாதமும் மாறி பொழினா மாறி பொழிதல்ன்றமோ இல்லையோ. அப்போ இன்பமாரி நம்மாழ்வார், அடியார் இன்பமாரி, அந்த நம்மாழ்வார் இப்போ பாடுறாரோ இல்லையோ, அவர் பாடினத்தை என்ன எத்தோடு ஒப்பிட்டுக்கலாம், அவர் இன்பமாரி பாடின பாட்டு இன்பப்பா பெருமாள் வீட்டின்பம். வீட்டின்பம்னா அரைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற பெருமாள் வீட்டின்பம், இன்பமாரி நம்மாழ்வார், இன்பப்பா திருவாய்மொழி. இந்த மூணு விஷயத்திலையும் எது உபாதானம்னு ஆராய்ச்சி பண்ணாதேன்னு சொல்கிறார். என்ன ஆராய்ச்சி பண்ணிடுவோம், அர்ச்சாவதார பெருமாள் நான் கொடுத்த கல்லா, பஞ்சலோகம்னா சுமார், வெள்ளினா தேவலை, தங்கம்னா தேவலை, சொக்க தங்கம்னா ரொம்ப தேவலை, இன்னும் ஒரு 1000 பவுனான அந்த பெருமாள் இருப்பாரா, எவ்வளவு பவுனில் இருப்பார்? இப்படிலாம் பேசினால் அர்ச்சாவதார திருமேனி எத்தாலாக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறேன். அது பண்ணியானா பெரும் பாபங்கிறார். அவர் இதில் இருக்கார் அதில் இருக்காரெல்லாம் நீ பேசக்கூடாது, அவர் வெள்ளிலையும் இருக்கட்டும் பஞ்சலோகத்துலையும் இருக்கட்டும் கல்லுலையும் இருக்கட்டும் ஆகமப்படி பிரதிஷ்டாச்சோ இல்லையா, அவர் பெருமாள் அப்படித்தான் நீ எடுத்துக்கணும். இல்லைன்னால் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறார், இப்போ எப்படி அர்ச்சாவதாரத்திலே உபாதான சிந்தனை பண்ணக்கூடாது, எந்த உலோகத்தில் பண்ணப்பட்டதுன்னு பேசாதே. அதே போல் இன்ப மாதிரி நம்மாழ்வாரா, அந்த நம்மாழ்வார் எந்த சாதியில் பிறந்தார்னு ஆராய்ச்சி பண்ணாது, பெருமாள் எந்த லோகம்னு ஆராய்ச்சி பண்ணால் எவ்வளவு தப்போ அதே போல் ஒரு பக்தன் எந்த சாதியிலேன்னு ஆராய்ச்சி பண்ணால் பெருங்குற்றங்கிறார். அதே போல் பக்தி பாடல் ஒன்றும் வேதத்துக்கு சமமாக இருக்கிறச்சே அது தமிழ்னு ஆராய்ச்சி பண்ணாதேங்கிற. அப்போ மூணு விஷயம், வீட்டின்பமான பெருமானிடத்தில் எந்த திரவியம்னு ஆராயாதே, இன்பமாரியான நம்மாழ்வாரிடத்தில் எந்த வரணம் சாதின்னு ஆராயாதே, இன்பப்பாவான திருவாய்மொழியில் இது தமிழாயிற்றே என்று ஆராயாதே. அப்படி ஆராய்ஞ்சியானால் அது எந்த குற்றம் தெரியுமோ வரும், இத்தை மாத்ருயோனி பரீட்சையோடு ஒக்கும். ஒரு தாயார் குழந்தை பெற்றுட்டா, அதுக்கு இப்படி ஒரு 15 வயசாச்சு, இப்போ அம்மா நீ அப்பா அப்பான்னு இவரை தான் காட்டினேன், நான் அப்பான்னு ஒத்துனு வாழ்ந்துட்டேன், இவர் தான் என் அப்பாவான்னு கொஞ்சம் நிரூபிக்கிறியா இப்படின்னு அந்த புள்ள ஆரம்பித்தா எங்கே போவோம் அந்த அம்மா. அவளுக்கு தெரிஞ்சு சரி இவர் தான் அப்பா, அவரோட தான் கல்யாணம் பண்ணிருக்கேன், அவருக்கு தான் உன்னை பெற்றேன் சொல்லியும் கொடுத்தாச்சு. இப்போது உனக்கு நினைவு தெரிஞ்சதுன்னு வந்து மரபணு பரிசோதனை பண்ணலாமான்னு ஆரம்பிச்சதுன்னா சாமி நீதிமன்றத்துக்கு தான் போய் நிற்கணும். எல்லா பிள்ளைகளும் இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தான்னா நாளை எந்த அம்மா எந்த அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியும், தெரியாது இல்லையோ. அப்போ அது கூடாது. அப்போ இந்த மகன் போய் எனக்கு யார் அம்மா யார் அப்பான்ற ஆராய்ச்சியில் இறங்கினா எவ்வளவு பாப்பமோ அதே போல் பெருமானுடைய திருமேனியை பற்றி ஆராயாதே, பக்தர்களுடைய பிறப்பை பற்றி ஆராயாதே, பாஷரன் தமிழா சம்ஸ்கிருதமான ஆராயாதே, அது ஏற்றமுடையது.
இதைத்தான் அவர் முக்கியமாக சொல்ல வந்தார். வீட்டின்ப இன்பப்பாக்களில் திரவிய பாஷா நிரூபண சமம் இன்ப மாறியல் ஆராய்ச்சி. அவ்வளவு தூரம் தமிழ்னு சொல்கிறீரே, ஏற்றம் உண்டானால் உண்டே. இவருக்கு ஏற்றமே ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி விகசியாத போதிர்கமலம் அலர்ந்தது, சோஷியாத பிறவிக்கடல் வற்றி விகசியாத போதிர்கமலம் அலர்ந்தது வகுலபூஷண பாஸ்கரோதயத்திலே. மூணு சூரியர்கள் உதித்தாளாம். ஒன்று வெளி சூரியன், இருட்டை போக்கிட்டு போயிட்டார். சூரியனே சூரியனே வாரம், எனக்கு உள்ள ரொம்ப நாளாக அஜ்ஞானங்கிற இருட்டு இருக்குது, நீர் போக்குவீரானால். அதெல்லாம் என் வேலையில் என்னோட ஒரு சூரியன் உதித்தா வெளி இருட்டு தான் போகும். அதுவே ஒரே நாளைக்குள்ளே நாலு விதமாக உதிக்கிறார் இந்த ஊரில். இப்படி இருக்கார், அப்படி இருக்கார், அப்படி இருக்கார். திடீர்னு நேத்திக்கானா 18 அடுத்த நாள் 28 ஒரு நாள் அப்படி பிளீர்னு இருக்கார், அடுத்த நாள் ஒரே நாளைக்குள்ளே மாறிப்படுறார். நம்ப முடியல சுவாமி இவர் இப்போ. அதனாலே எனக்கு உள்ளே இருக்கிற இருட்டெல்லாம் இவரெல்லாம் போக போகிறதில்லை, இதெல்லாம் வெளியுருட்டை மட்டும்தான் சூரியன் போக்குவார். ஆனால் அடுத்த சார் ராமன் சூரியனை உதித்தாரே, ராமனே சூரியன், ராமதிவாகரனாச்சே. அவர் என்ன பண்ணார்னால், அவர் ஒரு கடலையே வத்தடிச்சிட்டார். சமுத்திரராஜனை வத்தடிக்கிறேன்னு பயமுறுத்தி தானே போனார். இப்போ அவர் கடலை வத்தடித்தாரேனால் என் சம்சார கடலை வத்தடிக்கலையே, அந்த கடலை வத்தடித்து எனக்கு என்ன லாபம்? இப்போ என் சம்சார கடல் போச்சார்னா ராமனும் பிறந்தார் நானும் பிறந்திருக்கேனே, அப்போ என்ன லாபம்? சம்சார கடலை அவர் வத்தடிக்கலையோ இல்லையோ, ராமன்கிற சூரியனாலையும் எனக்கு லாபம் இல்லை. இப்போ வெளி சூரியனாலையும் பிரயோஜனம் இல்லை, ராமதிவாகரனாலையும் பிரயோஜனம் இல்லை. சரி இருக்கட்டும், அச்சுத பானு கண்ணன் அவதரித்தார, அவர் புல்லாங்குழல் ஊதினாலே தாமரையெல்லாம் மலர்ந்துருமாமே. அப்படின்னால் அது மலர்ந்திருக்கும், நான் மறுக்கலை. அச்சுதபானு நல்லவர் தான், ஆனால் என் ஞானம் என்னும் தாமரையை கண்ணன் பிறந்து கீதை கேட்டு மலரலையே. கீதை கேட்டேன், ஆனால் ஞானம்ங்கிறது என் தாமரை மலரணும் இல்லையோ, அது மலரவே இல்லையென்னால் அப்போ ஞானம்ங்கிற தாமரை மலரணும், சம்சாரம்ங்கிற பெரிய கடல் வத்தணும், அதே மாதிரி உள்ளிருட்டு போகணும். இந்த மூணையும் வெளியில் இருக்கிற மூணு சூரியர்களாலையும் பண்ண முடியல, ஆனால் ஒரு சூரியன் பண்ணிவிட்டார். அவர் தான் வகுலபூஷண பாஸ்கரர். வகுலபூஷணம்னா வகுளமாலை தரித்திருக்கிற பாஸ்கரர். வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனி யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா என்று தமிழ் மாமுனி திக்கு சரண்யம் என்கிறார். அடியாலே கொச்சித் கொச்சித்தன் இவர் ஆவிர்வாவம் கலியும் கெடும் போலே சூச்சித்தம். ரொம்ப அழகாக சாதிக்கிறார். இப்போ இந்த மூணு பேருக்கும் ஒன்றும் நடக்கலே, ஆனால் நம்மாழ்வார் பிறந்தாரா உள்ளிருட்டை போக்கிட்டார். எனக்கு பாசுரத்தை சொல்லி சொல்லியே உள்ளே இருக்கிற இருட்டை போக்கிட்டார். நம்மாழ்வார் அவதரித்தாரா சம்சாரத்தை வத்தடிச்சுட்டார். வீடு அழுவார். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடர வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. திருவாயுமி 105 சுவாமி மடாவணிகள் ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கார். ஆழ்வார் திருவாய்மொழியை சொல்ல சொல்ல வீடு கிடைக்குங்கிறார். அப்போ மோட்சத்தை கொடுக்குறாரே, பிறவிக்கடலை வச்சடித்து விட்டாரே, ஞானத்தை மலர்த்தினாரானால் என்ன? இப்பேற்பட்ட திருவாய்மொழி வாசித்து யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையம் நீயே, வானை ஏத்தியமன் வானவரேரே என்று பெருமையெல்லாம் இருந்தது. அதனால் வகுலபூஷண பாஸ்கரோதயத்தில் ஏற்றம். மற்ற மூணு பேரால் பண்ண முடியாததை நம்மாழ்வார் பண்ணிவிட்டார். இவர் பிறக்க போகிறார், இப்படி ஒரு மகான் பிறக்க போகிறார்னு யாரான்னு முன்னாடி சொல்லியிருக்காளா? சொல்லணும், கோடி காட்டுறதுன்னு வளர்லையோ. முக்காலத்திலே சுகாச்சாரியர் பாகவதத்தை பிரவச்சனம் பண்ணிட்டுருக்கார், வேதவியாசர் எழுதுகிறார். அதில் ஒரு ஸ்லோகம் 16 இப்போ கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக க்வசித் க்வசித் மகாராஜ திரவிடேஷு ச பூரிஷா தாமிரபர்ணி நதியத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபாகா பிரதீச்சீச்ச மகாநதி. எந்தெந்த நதிக்கரையில் ஆழ்வார்கள் பிறப்பார்கள்னு அதில் இருக்குது. தாமிரபர்ணி நதியத்ர ஆரம்பிச்சது பாருங்கள், அதான் நம்மாழ்வார் அவதாரம். கிருதமாலா வைகை, வைகைக்கரையில் தான் பெரியாழ்வார் ஆண்டாள். தாமிரபர்ணி நதியத்ர கிருதமாலா பயஸ்வினி, பாலாறு பெண்ணாரெல்லாம் தான் முதலாழ்வார்கள் மூணு பேரும் திருமணி ஆழ்வாரும் பயஸ்வினி. காவேரிச்ச திருமங்கி ஆழ்வார், தொண்டடிப்புடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார் எல்லாரும் காவேரி. அப்போ எந்தெந்த நதிக்கரையில் ஆழ்வார்கள் பிறக்க போகிறார்கள்னு இருக்கே, கொச்சித் கொச்சித்தன் இவர் ஆவிர்வாவம் கொச்சித் கொச்சித் மகாராஜ திரவிடேஷு ஜபூரிஷா என்னு இந்த நம்மாழ்வாருடைய ஆவிர்வாவம் சொல்லப்பட்டது. அப்போ அது அப்போவே சூச்சனமாக சூச்சகம் பண்ணி சொல்லப்பட்டிருக்குன்னால் இவர் அவதாரத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கும்னு தெரிஞ்சுங்கோ. அப்படிப்பட்ட ஆழ்வார் திருவாய்மொழி பாடினார், சாமவேத சமமாக பாடிவிட்டார். ஆனால் வேதத்துக்கு இல்லாத பெருமதிக்கு எப்படி தெரியுமோ வந்தது? ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. ஞானத்தோடு பாடினால் தானாக பாடுவர், ஆணாக பாடுவர். பிரேமத்தோடு பாடினால் பெண்ணு நாயிக்காபாவமாக பாட ஆரம்பிச்சிருவர். நல்லா ஞானம் முற்றி பாடுறான்னு வச்சுங்க, நன்னாவே பாடுவர். மனநக மலமர மலர் மிசை எழுதலும் மனநுணர் வளவியலன் பொறியுணர் வவையலன்
பாடுவார். உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வுருவுகள், உளனன இளனன இவகமுன உடவையில் உளன் இரு தகமையோடு ஒழிவிலன் பறந்தே பாட்டே கல்லை உடைக்கிற மாதிரி இருக்கு பாடுவார். பரம வேதாந்தம் அப்போ அந்த ஞானத்தோடு பாடினா அத்தனை வேதாந்த அர்த்தம் சொல்லிடுவார். அதே கலங்கி போய் பிரேமம் வந்துடுத்துன்னு வச்சுங்க, வெய்மறு தோழினை மெலியுமாலோ, மெலிவு முன் தெனிமையும் யாதும் நோக்கா, தாமரு புயல்களும் கூவுமாலோ, கனமையில் அவகலந்தாலுமாலோ, ஆமரு எனவின மேற்கனி போ குருபகலாயிரம் ஊழியாலோ, தாமரை கண்கள் கொண்டு இறுதியாலோ, போரும் போரும் நீ வரவே வராதே, என் முன்னால் வராதே, உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரவன்னி பெருகுமால் வேட்கையும் நெஞ்செய்கேன், பெருகுமா தெருவெல்லாம் கவிகமிழ் திருக்காட்கரை, மருவிய மாயன் தன் மாயன் நினைதொரே, நினைதொரும் சொல்லுந்தோறும் நெஞ்சு இடிந்து உகும். ஒரு பாட்டை என்னால் பாட முடியலையே, என்னை விட்டுடேன்னு அடறாரால் சிவராசாமி அவ்வளோ வேதாந்தம் பாடினார். அது ஞானத்தோடு பாடினா செம்பா பாடுறார், பிரேமத்தோடு பாடினா அழ ஆரம்பிச்சிருவார். அப்போ ரெண்டா அழுவார் ரெண்டு பேரும் ஒத்தரா? ஓ ஒத்தர் தான், ஆனால் அவருக்கு ரெண்டு தசை, ஒரு தசை ஞானம்ங்கிற தசை, ஒரு தசை பிரேமங்கிற தசை. ஆனால் ரெண்டுத்துலேயும் ஒன்று மட்டும் மாறாதான், அவர் தேறி பாடட்டும், தேராமல் பாடட்டும், ஆணாக பாடட்டும், பெண்ணாக பாடட்டும், சேஷத்த ஞானம் மாறாதவர். நான் அடிமை, நான் பரதந்திரங்கிறது அப்படியே இருக்குமா? அப்படி இருக்கிறது வார்த்தை தான் மாற்றிப்பறானால் சொல்லிப்பார். அடியோம் தொடர்ந்து குச்சேவல், ஆணாக இருக்கிறச்சே சொல்கிறார் அடியோம் அடியேன், அடியோம் தொடர்ந்து பெண்ணாக பாடச்சே அடிச்சியோம் அடிக்கீழ் குச்சேவல், இவ்வளோ தான் வார்த்தை மாறும். அடியோம்னு சொன்னால் ஆணான் அடியேன், அடிச்சின்னு சொன்னால் பெண்ணானனால். அப்போ வார்த்தையில் அடியேன் அடிச்சு மாறுமே தவிர அடிமைத்தனம் உள்ளத்தை விட்டு மாறாது. அதுதானே யாருக்கு வேணும்? அடிமைத்தனம் உள்ளத்தில் இருக்குது. அதை வெளியில் நான் ஆணா அடிமைன்னு பாட போகிறேனா பெண் அடிமைன்னு பாட போகிறேனாங்கிறத அடியேன்னு சொல்லுவார், அடிச்சியோம்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு உள்ள முழுக்க அடிமைத்தனத்தையே வைத்து கொண்டிருந்தார் இப்படிப்பட்டவர். அப்போ அதுலேயே 27 திருவாய்மொழி பாடுறாருன்னு அதெல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறார். 3 திருவாய்மொழிகள் தோழிப்பாசரங்கள், 7 திருவாய்மொழிகள் தாய்ப்பாசரங்கள், 17 திருவாய்மொழிகள் மகள் பாசரம். இப்போ மகள் பாசரம்லாம் உங்களுக்கு தெரியும், கங்குலும் பகலும் கண்துயிலறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்களின் கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும், எங்கனேயோ அன்னமீர்கால் என்ன முடிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின், இதெல்லாம் மகள் பாசரம். அதுக்கப்புறம் தாய்ப்பாசரம், இது சொன்னது இப்போ கங்குலும் பகலும் கண்துயிலறியால் தாய்ப்பாசரம், எங்கனேயோ அன்னமீர்கால் என்ன முனிவது நீர் மகள் பாசரம், சகி தீர்ப்பாரையாமினி எங்கனன் நாடுது மன்னமீர், போர்ப்பாகு தாம் செய்த அங்கு ஐவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாக நார்க்கிவள் சிந்ததுழாய் திசைக்கின்னதே. தோழி பாடுறா, தோழினா எங்கேயோ தேடின் போக வேண்டாம், இவரே தான் தோழி, இவரே தான் தாய், இவரே தான் மகள். அந்தந்த நினைவு ஏற்பட்ட உடனே அதை தான் மாறிடுவர், மாறிடு தானே தோழியாக பாடுவர், தானே தாயாக பாடுவர். தனக்கு தன் தாயாரே பிள்ளை பார்க்குற மாதிரியும் பார்த்துனா பிராணனை விட்டுடுவேன்னு இவரே பாடுவார். யாரோ மாப்பிள்ளை தேடுறா, தேடினா நான் இருக்க மாட்டேன், மனுஷனுக்குன்னு பேசினா இப்போ உயிரை விட்டுருவேன்னால். அம்மாவா சொல்கிறதும் அவர் தான், தோழியாக சொல்கிறதும் அவர் தான், மகளாக பாடுறதும் அவர் தான். அப்படி 27 திருவாய்மொழிகள் தோழி தாயார் மகள் என்று பேர். பாக்கி 73 திருவாய்மொழிகள் ஆணாக பேசினார். ஆக மொத்தத்தில் 100 திருவாய்மொழிகள் பாடினார்னு தெரிஞ்சது. சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்னும் அதில் ஆழ்வார் தூது விடுவார், மடல் எடுப்பார், அனுகாரம் பண்ணுவார். அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாருனால், ஒரு பறவையை விட்டு தூது விட்டு போய் பெருமாள்கிட்ட பேசுதுன்னு சொல்கிறார் நாய்க்கு. ரொம்ப நாளாக தமிழ் இலக்கியத்திலே படிச்சிருக்கோம், பறவைகளை தூது விடுற தூது அனுப்புவார். அது ஆறு தெரியுமா? பறவைங்கிறது தான் ஆச்சாரியன். இப்போ ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவிடத்தில் ஆச்சாரியனை தூது அனுப்புகிறார், அவர் போய் நம்ம பற்றி பேசி பெருமாளோட சேர்த்து வைக்கணும். அதுக்கு சிறகு இருக்கா? ரெண்டு பறவைக்கு ரெண்டு சிறகு இருக்கும் இல்லையோ? ஆச்சாரியனுக்கு இருக்கிற ரெண்டு சிறகு ஞானம் அனுஷ்டானம். அப்போ ஞானம் அனுஷ்டானங்கிற ரெண்டு சிறகுகளாலே பறந்து போய் பெருமானிடத்தில் பேசி இந்த ஜீவனை பெருமானோடே சேர்த்து வைக்கிறார் அப்படின்னு சுவாபதேசம்னு சொல்லுவார். ஒரு பிரகரணம் முழுக்க இவர் சுவாபதேசார்த்தம் சுவாபதேசார்த்தம், பந்துனா எது, கிளின்னா யாரு, அன்னம்னா எது, நதினா எது, தூது விடுறதுன்னா என்னது, அனுகாரம்னா என்னது, இதெல்லாம் இந்த சம்பிரதாயத்தில் எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னு ஒரு பிரகரணம் முழுக்க எடுத்துரைத்தார். அதே ஆழ்வார்கள் திவ்யதேசத்தை பாடியிருக்காளே, ஒவ்வொரு திவ்யதேசத்திலையும் பெருமாள் ஆழ்வாரை கூட்டு கூட்டு ஒவ்வொரு குணத்தை காட்டினார். அதில் ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆரம்பித்தார், வியூக சௌஹார்தம் பிரதானம். ஸ்ரீரங்கத்திலே வியூகம்
சௌஹார்தங்கிற குணத்தை ஆழ்வார் காட்டினார், பெருமாள் ஆழ்வார் காட்டினார். அதே மாதிரி அடுத்து திருவேங்கடத்தில் போனார், நிகரில் பாசம் வைத்த வாத்சல்யங்கிற குணத்தை காட்டினார். அங்கிருந்து ஆழ்வார் திருநறிக்கு வந்தார். உபயப்பிரதானமான உரை கோயிலிலே பரேசத்தம் எத்தேவும் என்னும் பரேசத்தம் பொலியும், பரேசத்தத்தை காட்டினார். திருக்குடந்தைக்கு போனார், மாதுரியத்தை காட்டினார். திருக்குறுங்குடிக்கு போனார், லாவண்யத்தை உணர்த்தினார். அதே வானமாமலைக்கு வந்தார், ஔதாரியம்ங்கிற குணத்தை காட்டினார். இப்படி ஒவ்வொரு ஊருக்காக போய் 38 திவ்யதேசங்களை பாடினார் நம்மாழ்வார். 86 திவ்யதேசங்கள் திருமங்கையாழ்வார், 38 திவ்யதேசங்கள் நம்மாழ்வார் பாடினார். அதில் தனக்கு சுற்றி இருக்கிற நவதிருப்பதியும் பாடிவிட்டார். மலையாளத்தில் இருக்கிற 13 12 பாடிவிட்டார். அப்போ அங்கே 12, இவருடையது 8 திருப்பதி. அந்த 12 20 இவரை சுற்றியே பாண்ட தேசத்திலையும் மலையாள திவ்யதேசத்திலையுமாவே பாடிவிட்டார்னால், அப்போ ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கும் பெருமான் என்னென்ன குணங்களை காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆழ்வார் இதை பாடியிருக்காரே. கீதை கண்ணன் சொன்னார் இவர் இதை பாடினார். கீதை வசத்தியா திருவாய்மொழி வசதியானால் கண்டிப்பாக கீதையை விட திருவாய்மொழி தான் ஏற்றம். ஏன் அப்படி சொல்கிறீர்? அது சண்டை போட வைக்க சொன்னது அதான் கீதை. மேலும் அது தத்துவமே பேசிது, தத்துவம்னா பகவான் தானே பேசிட்டார். ஆனால் இவர் தத்துவ தரிசி, தத்துவமான பகவானை கண்டு உணர்ந்த ஆத்மா பாடுறது. மகான்னா பாடுறார் ஆச்சாரியன். ஆச்சாரியன் பேசுறது எப்பவுமே பகவான் பேசுகிறத விட சிறப்பாக. அவர் சொல்லுவார் களைம்படுவார் சுவாமி, அவர் முதல்ல மனுஷனே இல்லை, அவர் தெய்வம், அவர் ஜீவாத்மாவே இல்லை பரமாத்மா. இவர் பாட்டுக்கு வந்து சீதையை காணமே காணமேனு தெளிந்தார். பார்க்குறவன் என்ன சொல்லுவோம், இவர் எப்போ கடைக்கு போகிறான்னு தெரியும் சுவாமி, தெரிஞ்சுன்னு தெளிந்துருக்கார். எனக்கு அந்த மாதிரி தொலைச்சா தெரியுமா சொல்லும், அதனால் நான் அழாது எப்படி இருப்பேனால் திரும்பி கட்டுவாள்னால் அவர் அப்படி. அதனால் பரமாத்மா சொன்னாருங்கிறதுக்கு எடுத்துக்க முடியாது. நம்மாட்ட இருக்கிற ஜீவர்கள் சொன்னார் தானே நம்ம ஏற்றுப்போம். அது தத்துவோபதேசம், இது தத்துவதரிசி வச்சனம். அங்கே எத்தனை பேரை கொல்றதுக்கு சொன்னது? அங்கே பதித்தந்திரட்டு சொன்னது 100 பேரை கொல்றதுக்காக அங்கே சொன்னதா? இங்கே திருவாய்மொழி பாடினது 25 பேரை கொல்றதுக்கு. யார் அது 25 பேர்? அங்கே 100 தெரிஞ்சு போச்சு துரியோதனம் தம்பி. இங்கே யார் 25? பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு இவ்வுயிரை பெறகிருதி மானாங்கார மனங்களே பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரம் கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 மனசு அதுக்கு முன்னாடி அகங்காரம் அதுக்கு முன்னாடி மகான் பிரகிருதி இது இத்தனை சேர்த்து இந்த 24 தத்துவத்தோடு இருக்கிற சரீரம், 25 தத்துவம் ஆத்மா. இந்த ரெண்டுத்தில் இருக்கிற ஆசையை ஒழிக்கிறதுக்கு பரமாத்மாவிடத்தில் ஆசையை ஏற்படுத்துறது இவர் பாடினார். அந்த 100 பேரை வெட்டினா போடுவோம், இந்த 24 போகுமா? என்ன பண்ணாலும் நகராது இல்லையோ. அதனால் இதை போக்குவதற்கு ஆழ்வார் பாடியிருக்கார். எங்கோ அதை போக்குறதுக்கு இன்னொன்று பாருங்கள், சந்தோஷமாக கீதை ஆரம்பிச்சிது, துக்கத்தில் முடிஞ்சு போச்சு. எங்கள் ஆழ்வார் துக்கமாக ஆரம்பித்தார், சந்தோஷமாக முடிச்சிட்டார். எதை நீங்கள் வேணும்னு சொல்லுவீள், சந்தோஷமாக ஆரம்பிச்சுட்டு துக்கத்தில் முடித்தாரா? என்ன அவர் நன்னத்தான் சிஷ்யஸ்தேகம் சாதி மாம்தான் பிரபன்னம் எனக்கு நன்னா சொல்லு நான் கேட்டுக்கணேன்னு ஆரம்பித்தான் கண்ணன் சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடித்த பிற்பாடு ஒரே வருத்தம், உனக்கு போய் சொன்னேன்னு உட்காந்துட்டார். நீ சொல்லிக்கவே கூடாது, நம்பி சரணன் என்று தொடங்கி முடிவில் ஏபாவம் இப்படி போய் உனக்கு போய் சொல்ல வேண்டி வந்தது. ஆனால் ஆழ்வார் ஏபாவம் வரவேன்னு ஆரம்பிக்கிறார். கடைசியில் உற்றேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெற்றேன் அப்படின்னு கொண்டு போய் முடித்தார். கடைசி பிரகரணத்தில் ஆழ்வார் 10 பத்துக்களாலும் என்ன அர்த்தம் சொன்னார்னு சொல்லி முடிக்க போகிறார். பரத்துவ காரணத்துவ வியாபகத்துவ நியந்திருத்துவ, அதே மாதிரி பரத்துவ காரணத்துவ வியாபகத்துவ நியந்திருத்துவ காருணிகத்துவ சரண்யத்துவ சக்தத்துவ சத்தியகாமத்துவ ஆபத்சகத்துவ ஆர்த்திஹரத்துவம். நம்மாழ்வாருடைய 10 பத்துக்கு 10 குணத்தை பெருமாள் காட்டினார். பரத்வம்னா மேன்மை, காரணத்துவம்னா உலகத்துக்கே காரணம், வியாபகத்துவம்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது, நியந்திருத்தம்னா தான் எல்லாரையும் ஆள்றது, காருணிகத்துவம்னா கருணையே உருவாக்குறது, சரண்யத்துவம்னா நம்ம சரணாகதியை ஏற்றுக்கிறது, சக்தியினால் மோட்சத்தளவு கொண்டு போய் வைக்கிறது, சத்தியகாமம்னா அனைத்து நல்ல குணங்களும் இருக்கிறது, ஆபத்சகம்னா ஆபத்து காலத்தில் உதவுறது, ஆர்த்திகரத்துவம்னால் நம் விருப்பத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறது. இந்த 10 தான் 10 பத்துக்களாலும் நம்மாழ்வாருக்கு பெருமான் உணர்த்தினார். விருத்தி அதாவது ஞப்தி, முதல் 10 ஞப்தி, ஞப்தி போல முக்தி, முக்தி விருத்தி, விருத்தி விரக்தி, விரக்தி பக்தி, பக்தி பிரபக்தி, பிரபக்தி சக்தி, சக்தி பிராப்தி பூர்த்தி ஆர்த்திகரத்துவம். எல்லாம் ஒரே தீ தீனே இருக்கும் பாருங்கள். இது இத்தனை இந்த 10 சொன்னார்னு சுவாமி சொல்கிறார். இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தை ஜாலம் அவ்வளவழகாக அங்கங்கேருந்து வார்த்தைகள் எடுத்திருப்பார். இப்போ முதல் 10 முழுக்க ஞானத்தை பற்றி பேசினாராம். ஞப்தி, ஞானம் வந்ததுனால என்ன தெரிஞ்சுப்போம், முக்தி. அதை பற்றி 2 சொல்லிட்டார். முக்தி வேணும்னா என்ன செய்யணும், பக்தி. அதுக்கப்புறம் பக்தி ஞப்தி, ஞப்தி பல முக்தி, முக்தி பல விருத்தி.
மோட்சம்னா நான் கைங்கரியம் தானே பண்ணுவோம். அப்போ விருத்தி பெருமானிடத்தில் கைங்கரியம் பண்ண பண்ண மற்ற இடத்துல விரக்தி, விருத்தி வந்தால் விரக்தி, விரக்திக்கு அப்புறம் பக்தி, அவர் திருவடிகளையே பத்துறதுக்கு பக்தி, பக்திக்கு மேலே பிரபத்தி, ஆரம்பத்தில் சரணாகதி. அகலகில்லே நிறையமன் நலன் மேல்மங்க உரமார்பா, உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சரணாகதி செய்தார் இல்லையோ, அது பிரபத்தி. அந்த சரணாகதி அப்புறம் பெருமாள் காட்டினது பல எத்தனை சக்தியோடு இருக்கேன் பாருங்கிற சக்தியை காட்டினார். இப்படி தீதியா ஞப்தி முக்தி விருத்தி விரக்தி, விரக்தி பக்தி, பக்தி பிரபத்தி, பிரபத்திக்கு மேலே சக்தி, பிராப்தி பூர்த்தி ஆர்த்திகரத்துவம் என்ன பத்து பத்துக்களாலே ஆழ்வார் இன்னென்ன விஷயத்தை நமக்கு சொன்னார் என்று எல்லாம் சரி. ஆழ்வார் பாடினார், பாடிட்டு என்ன கேட்டுண்டார் முதலேந்து சொன்னது, இன் இன்ன நீர்மை இனியாமரா என்னால் தாங்க முடியல, இப்போ மோட்சம் கொடுத்துரு. இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை, இனிமே இந்த லோகத்தில் நான் இருக்க மாட்டேன்னு திருவிருத்த முதல் பாட்டில் ஆரம்பித்தார். நூறு பாட்டு முடிஞ்சு போச்சு, திருவாசிரியும் ஏழு பாட்டு ஆகிடுச்சு, திருவாய்மொழி 1102 பாட்டு முடியணும், இன்னும் எவ்வளவோ பாட்டு தாண்டி வந்தாச்சு, இன்னும் அழுதுன்னு இருக்கார். எப்போ போவேன் எப்போ போவேன், நீங்கள் மொத்தத்தையும் கணக்கு பண்ணால் இனி இனி என்று 20 கால் கூப்பிடும், 20 தடவை இனிமே என்னை பூலோகத்தில் வைக்காதே வைக்காதேன்னு கதர்றார். பின் எதுக்கு இந்த பெருமாள் இவ்வளவு கொடூரமாக இருக்கார், முதல் தரம் கேட்டவொடனே கொடுக்க கூடாதோ, இவ்வளவு நல்லவரை கூண்டு போகாமல் எதுக்கு இன்னும் இந்த வச்சிருக்காருனால் காரணம் இருக்குது. இனி இனி என்று 20 கால் கூப்பிட்டார், உறாமையோடைய உற்றே நாக்காது ஒழிந்தது, பிரபந்தன் தலைக்கட்டர் நாடு திருந்த நச்சு பொய்கை ஆகாமைக்கு ஆர்த்ததிகார பூர்த்திக்கு. 4 காரணங்கள் சொல்கிறார். முதல் காரணம் சொன்னார் பிரபந்தன் தலைக்கட்டர், இவர் கேட்டவுடனே முடிச்சு மோட்சம் கொடுத்துட்டார்னு வச்சுங்க. அப்போ இவர் முதல் பத்திலே என்ன சொல்லிடுறார், 1010 சொல்லிவிடுறார், சொல்லிவிட்டால் பாக்கி 990 பாடணுமா வேண்டாமா, இவர் கேட்டவுடனே மோட்சத்துக்கு கிடச்சி போட்டால் 1000 யார் பாடுறது, அப்போ பிரபந்தத்தை முடிக்கணுமே இவர். இப்போ 1010 இவரே சொன்னார்னால் அதைத்தான் சாமர்த்தியமாக பெருமாள் நாக்கில் உட்காத்தி புரட்டி சொல்ல வச்சுட்டார். இப்போ சொல்ல பிற்பாடு இவர் வெளியில் வர முடியல, பாக்கி இருக்கிற 1000 பாடித்தான் ஆகணுப்போ. அப்போ பிரபந்தன் தலைக்கட்ட, 2 நாடு திருந்த, இவரை மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டா யார் உபதேசிக்கிறது, இந்த குழந்தைகளுக்கு சொல்லி திருத்தி கூண்டு வரணுமே, இவரை விட்டு ஆள் கிடையாது பெருமாளுக்கு. அப்போ நாட்டை திருத்துறதுக்காக வச்சார், பிரபந்தம் திருக்கட்ட தலைக்கட்ட நாடு திருந்த நச்சு பொய்கை ஆகாமைக்கு. முதல் பாட்டில் ஆழ்வார் கேட்டவுடனே மோட்சம் கொடுத்துருந்தால் ஊரெல்லாம் என்ன பண்ணும், அதே மாதிரி நம்மளும் முதல் பாட்டை சொன்னால் மோட்சம் கிடச்சிரும், திருவாய்மொழி வாண்டானுடும் அதானே ஆகும். நீங்கள் இப்போ திருவாய்மொழி சொல்லுங்கோ, 10 பாட்டு தாண்டறதுக்குள்ளேயே சுவாமி கிளம்பிடலாம் இப்படின்னு சொன்னால் யாருமே திருவாய்மொழி சொல்ல வரமாட்டா. அப்போ என்ன ஆகிடும், இது நச்சு பொய்கை, ஊர்க்குளத்தில் விஷம் இருக்குதுன்னு ஒரு செய்தி பரவிடுத்து ஒருத்தரும் ஜலம் எடுக்க வரமாட்டான், எல்லோரும் விட்டுடுவாளோ இல்லையோ. அப்போ நச்சு பொய்கை ஆகாமைனால் குளம் ஊர்க்குளம் நச்சு குளம் ஆகாதிருக்கணும்னால் அப்போ அந்த செய்தி பரவக்கூடாது. அதை போல் திருவாய்மொழி பாடனா உடனே மோட்சம் செய்தி பரவக்கூடாது. அதுக்காக பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், நீரே 4 பிரபந்தம் கழித்து கதறி கதறி மோட்சம் வாங்கியிருக்கீர்னால் கவலையப்படாதீங்க, நீங்கள்லாம் 100 தடவை சொன்னால் கூட கிடைக்காது. இப்படின்னா தான் நம்ம திருவாய்மொழி சொல்கிறதுக்கே வருவோம். அதனால் நச்சு பொய்கை ஆகாமைக்கு பிரபந்தம் தலைக்கட்ட நாடு திருந்த எல்லாத்த விட ஆழ்வாருக்கு இன்னும் மோட்சம் போகிறதுக்கு உண்டான ஆர்த்தி, இன்னும் அந்த துடிப்பு வேணும் வேணும் வேணுங்கிற அந்த துடிப்பு இன்னும் வளரலையா அவருக்கு. ஆழ்வாருக்கு அந்த துடிப்பு திருவிருத்தம் முழுக்க முடிஞ்சது வளரலையா, திருவாசிரியம் முடிஞ்சது போரலையா, பெரிய திருவந்தாதி முடிஞ்சிருத்து இன்னும் வேணுமா, திருவாய்மொழியில் 1058 திருவாய்மொழி முடிஞ்சு போச்சு, திருமாவளவன் சோழமலை ஆயிடுத்து, திருப்பேர் நகர் ஆயிடுத்து, 9 திருவாய்மொழி வரைக்கும். அப்போ திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழியில் இந்த கடைசி வரைக்கும் பரபக்திங்கிற தசை. அதுக்கப்புறம் சூழ் விசம்பணி முகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல திரை கையெடுத்தாடின ஏழ்படிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரக் கண்டுகந்தே வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டப தந்தவில் பேரின்பத் தடியரோடு இருந்தமை கொந்தளர்பொழில் குருகூச்சடகோபன் சொல் சந்தங்கள் 1000 இவவல்லார் முனிவரே என்று 1059 திருவாய்மொழி மட்டும் பரஜானம்ங்கிற 2 தசை. அதுக்கப்புறம் முனியே நான் மோகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே கழ்வா தனியே நாருயிரே தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யல் என்னையே உன்னை விடமாட்டேன் என்னை மாயம் பண்ணி மீண்டும் சம்சாரத்தில் பிறக்க வச்சிடாதே அப்படின்னு சொல்லி கேட்டு போய் கடைசியாக சேர்ந்தார் சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ
சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞால இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே, அவாவரச் சூழ் அரிய யயனை அரணை அலத்தி அவாவத்து வீடு பெத்த குருகுச் சடகோபன் அவாவிலந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவாவிலந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு கடைசியில் சொல்லி ஆழ்வாருடைய ஆர்த்தியை முடித்து வைகுந்தத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாரோ இல்லையோ, அதுதான் பரமபக்திங்கிற கடைசி நிலை. இப்படித்தான் ஆழ்வார் இந்த திவ்யபிரபந்தத்தை பாடினார். அப்போ இதனுடைய மொத்தத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னார்னு சாதி ஆராய்ச்சி பண்ணாதே, இன்ன பிரபந்தம் தமிழ்னு பார்க்காதே, இந்த பெருமாள் இன்ன லோகம்னு பார்க்காதே, பக்தனை பக்தனாக பாரு. அவர் பாசுரத்தால் மோட்சத்தையே கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்கோ. மயர் வர வீடு பெற்ற மயர் வரன்னா நமக்கு இருக்கிற தடங்களை எல்லாம் பெருமாள் போக்குறார், மயர் வர இருக்கிற பிரதிபந்தகங்களை போக்கும், தன் திருவடிகளையே கொடுக்கும் என்பது பிரபந்த ஐக்கார்த்தியம் என்று நாலு பிரகரணங்களாலே, அதாவது முதல்ல சாஸ்திரத்தினுடைய பெருமை, அப்புறம் ஆழ்வார் வைபவம், அப்புறம் திருவாய்மொழி வைபவம், அதுக்கப்புறம் சுவாபதேசம், திருவாய்மொழியுடைய ஆந்தரமான பத்து பத்துக்கு இருக்கிற அர்த்தங்கள், ஆழ்வார் எதற்கு இங்கே வந்தார், ஏன் இத்தனை நாள் இருந்தார், அவரிடத்தில் அந்த பெருமானுக்கு எத்தனை காதல், அவர் எந்த வியாசாதிபதி ஆவேசமோ, யுகந்தோறும் பிறக்கிற பெருமான் தான் ஆழ்வாராகவும் கடைசியாக பிறந்திருக்கார் என்று இந்த அர்த்தங்களை சொல்லி நமக்கு நம்மாழ்வாரிடத்தில் ஒரு ஈடுபாட்டையும் தேவதா பிரதிபத்தியும் ஏற்படுத்தி திருவாய்மொழி அவசியம் சொல்லணும், சாதார ஒரு தினத்தை கேட்கணும், அதன் அர்த்தங்களோட மனனம் பண்ண வேண்டும், கண்டிப்பாக அந்த ஆனந்தம் ஆனந்தமே. இது இந்த சம்பிரதாயத்தினுடைய பிரதான அர்த்தம் என்ன ஆச்சாரியனான நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்தை வெளியிட்டது ஆச்சாரிய கிருதயம். மாமுடும்பை மண்ணு மடவாளன் மண்ணாண்டு சேமமுடன் வைகுந்தம் சென்னக்கால் மாமென்னு தொட்டுரைத்த சொல்லும் துயந்தன்னின் ஆழ்பொருளும். இனி இந்த லோகத்தில் ஆறு சொல்லப்போற திருமந்திரன் தயன் சரமஸ்லோகத்தையும் திருவாய்மொழியினுடைய பெருமையும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இருந்தார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் நமக்கு சொல்லிட்டு போனார். அதுக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது கொண்டு தான் ஒரு சில அர்த்தங்களை இப்போ விண்ணப்பித்தேன். இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நித்தியப்படி காலக்ஷேபமாக உட்கார்ந்து கேட்டு அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். அந்த பாக்யம் அனைவருக்கும் கிட்டட்டும்னு பிரார்த்தித்து கொண்டு இந்த இல்லத்தாருக்கும் அவ்வாழ்வார் ஆச்சாரியர்கள் மணவாள மாமுனிகள் அவர்களுடைய அனுகிரகமும் பூர்ணமாக கிடைக்கட்டும். மங்களாசாசன பரைகி மதாச்சாரிய புரோகமைகி சர்வைஷ பூர்வைர் ஆச்சாரியேகி சத்ருதாயாஸ்து மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்னு சொல்லி அமைகிறேன்.